ஐயா, பேராசிரியர் மு. சிவச்சந்திரனார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த அடிகள் அப்படின்னு போட்டிருக்கிறது ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கும். 63 நமிநந்தி அடிகள், தண்டி அடிகள், அப்பூதி அடிகள். அப்போ மிக உயர்ந்தவர்களுக்கு தானே அந்த பட்டத்தை கொடுப்போம். இளங்கோ அடிகள், நாம் கடைசியாக கொடுத்துருக்கிற ஒரு பெரிய நபர் யார்னா காந்தி அடிகள்னு சொல்கிறோம். கடைசியாக கொடுத்துருக்குற அப்புறம் நாம வச்சுருக்கோம் நிறைய பேர் அடிகள் அடிகள்னு. ஆனால் நிறைவாக உலகம் பூரா தெரிந்த அடிகள்னு வேணுமில்லை, இப்படி இருக்கோம். அதில் இன்றைய தினம் ஒரு நம்பி அப்பூதி என்ற ஒரு தலைப்பில் அருமையாக முனைவர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைய தினம் திருக்குறள் வகுப்பில் திருக்குறள் திலகம்னு ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்தோம். ஏன்னா எப்படியும் 4 திருக்குறள் ஒரு தடவையில் சொல்லிடுறார், இல்லை ஆழங்கால் பட்டிருக்கார். நம்ம ஓரியண்டல் பள்ளிக்கூடத்தில் ஒரு 20 மேற்பட்ட அதிகாரங்களுக்கு அவர் விளக்கம் சொல்லியிருக்கார். இதில் பெரியவங்களும் பயன்படுத்திக்கலாம், உங்கள் பிள்ளைகளையும் அனுப்பலாம். தமிழக அரசு அதுக்கு நிறைய பரிசளிக்கிறது, சான்று கொடுக்கிறது, உலகெங்கும் செல்லலாம். ஆனால் எந்த அதிகாரத்தை கேட்டாலும் சொல்லணும், எந்த அடியை கேட்டாலும் சொல்லணும், எந்த குறளினுடைய கடைசியில் இருக்கிற சீரஸ் கொடுத்தோம்னாலும் சொல்லணும். அப்படி சொல்லணும். இது வந்து வயது வரம்பு கிடையாதான். புவனகிரியில் 75 வயசில் ஒரு தமிழாசிரியர் ஜெயராமன் பேர், 1330 குறளையும் தலைகீழ ஒப்பிக்கிறார். தலைகீழே ஒன்று ரெண்டில் அகர முதல எழுத்தெல்லாம் இல்லை, கடைசியில் எந்த அதிகாரம் கேட்டாலும் சொல்லக்கூடிய அந்த ஆற்றலோடு இருக்கார். அதனால் நம்ம சிதம்பரத்தில் அந்த மாதிரி மாணவர்களையும் பெரியவர்களையும் உருவாகலை. அங்கே இருக்காங்க, 4-5 பேர் இருக்காங்க. அவரை ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், நிறைய பிள்ளைகளே பரிசு வாங்கியிருக்கு. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10 ஓரியண்டல் ஸ்கூல் நடக்குது, பசங்களுக்கு 9:30-10. அடுத்த வாரம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை யார் பேச போகிறாருனா, நம்ம ரமண சர்மா வந்து பேச போகிறாங்க. நீத்தார் பெருமை பேர், அவருக்கு தகுதி வேணுமோன்னு நீத்தார் பெருமையை 2-3 பேர்கிட்ட சொன்னேன், ஒருத்தரும் பேச மாட்டேன்ட்டாங்க. அது சாமியார் விஷயங்கள் இல்லை, உலகத்தை உள்ளே. நான் நீத்தாங்கிறதுக்கு நான் என்ன தெரியுமா பேர் வச்சுருக்கேன், இந்த உலக ஆசைகளை வெத்து அதெல்லாம் இருக்குல்ல, நீற்றார் பெருமைன்னு நானாக வச்சுக்கிட்டேன். இது திருநீர். ஆமாம், அப்படி இருக்கு, அதில் அந்த மாதிரி இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட இந்த இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு இருக்கா, சாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி விழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். தருமபுரம் 26 சன்னிதானத்துக்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி ஒரு தடவை அங்கே போய் பேச்சு. அதில் இட்டார் பெரியோர்னா எதை இட்டார் பெரியோர்னா அதில் இல்லை, பொருளை கொடுத்தவங்களா இருந்தே. நானாக சொன்னேன் இட்டார் பெரியோர் அப்படின்னு இதை காட்டினேன், இடாதார் இழிகுலத்தோர். சாமி கைத்தட்டி போர்வை போட்டார். அதனால் நாம ஜாக்கிரதையாக நமக்கு தெரிந்த விந்து வித்தைகளை காட்ட வேண்டியதான் என்று சொல்லி ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறோம். வருஷத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி நிகழ்வுகள் நடைபெறுகின்றன, ஆடியில் ஒன்று, மார்கழியில் ஒன்று. அதனால் எல்லாரும் திரளாக வந்திருக்கீங்க. பெரும்பாலும் வடமொழியில் இருக்கும், தேவி பாகவதம், அவரி பாகவதம், ராமாயணம், பாரதமெல்லாம். இந்த தடவை தமிழ் சொற்பொழிவு வேணும், அதுவும் நம்ம ஊர் புராணமாக வேணும்னு அது எடுத்துக்கொண்டோம். நாளையோடு நிறைவடைகிறது, அதனால் எல்லாரும் வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதயே அரர் மகாதேவம், தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய எல்லாமல் அருள்மிகு அம்மையப்பரின் திருவடிகளை பணிவன்போடு எளியன் வணங்கி மழுகிறேன். நம்முடைய தில்லை எம்பதியில்
சித்தம்பரம் சிதம்பரம் என்று போற்றப்பெறுகிற இந்த புனிதமான தலத்தில் பதஞ்சலி வியாகரபாதருக்காக ஆடல் நாயகனாக ஆடல் வல்லானாக சிவகாமி சமேதராகிய ஆனந்தமா நடராஜராக எழுந்தருளியிருந்து அருள் காட்சி வழங்கி கொண்டிருக்கிற வழிபாட்டிற்கும் போற்றுவதற்கும் உரிய உமையம்மை உடனாகிய ஸ்ரீமூலநாத பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். அருள் திருக்கோலம் கொண்டு ஆடினால் உலகம் ஆடும், அசைந்தால் உலகம் அசையும் என்ற வகையில் உலகத்தையே ஆட்டி வைக்கின்ற நாயகனாக இங்கு எழுந்தருளியிருக்கிற புனிதமூர்த்தியாகிய சிவகாமியுடனாயிருக்கிற ஆனந்தமா நடராஜ பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். அருள் தரும் கோவிந்தராஜ பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இந்த பகுதியில் காவல் தெய்வமாக எல்லை தெய்வமாக எழுந்தருளியிருந்து அருள் ஒரு காட்சி வழங்கி கொண்டிருக்கிற தில்லை காளி தாயினுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இந்த வேதபாராயண மடம் என்ற இந்த இடத்தினை தந்து ஆணி திருமஞ்சன நாட்களிலும் மார்கழி திருவாதிரை உள்ளிட்டிருக்கிற நாட்களிலும் புனிதமான வேதபாராயணம் செய்வதற்காக இந்த இடத்தை அமைத்து தந்து அந்த புனித பணிக்கு ஒருங்கிணைந்த ஊன்றுகோலாக விளங்கி கொண்டிருக்கிற இந்த திருமடத்தை சார்ந்திருக்கிற பொறுப்பாளர் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் போற்றி மகிழ்கிறேன். இந்த ஆடி மாதம் 10 நாட்கள் திருத்தொண்டர் மாக்கதை என்று போற்றப்பெறுகிற தெய்வ சேக்கடார் சுவாமிகளால் அருளி செய்யப்பட்ட பெரிய புராணத்தை 12ஆம் திருமுறையை ஒல்லும் வகை ஒரு 10 தலைப்புகளில் சிந்திக்க வேண்டும் என்று என்னை அழைத்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற மிகப்பெரிய விளம்பரமெல்லாம் செய்து நித்தம் நித்தம் இந்த சொற்பொழி பற்றியிருக்கிற சிந்தனைகளை மறுநாள் அந்த பார்வையில் அதை விமர்சனமாக தந்து பாராட்டி மகிழ்ந்து இன்று காலையில் அவருடைய ஓரியண்டல் ஸ்கூலில் எளியனுக்கு திருக்குறள் திலகம் என்ற பட்டத்தையும் வழங்கி என்னை ஆதரித்திருக்கிற வணக்கத்திற்கும் போற்றலுக்கும் உரிய நாடறிந்த நாவலர் மனித பயணத்தை புனித பயணமாக ஆக்கி கொண்டிருக்கிற சான்றாண்மை செல்வர் திருவள்ளுவர் ராகவனையருடைய அன்பிற்கு தலைவணங்கிக் கொள்கிறேன். என் நல்ல கைதட்டலாம், ஏன்னா அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு மூல புருஷன். இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற இனிய மருத்துவ திலகங்கள் அருமை சகோதரியார் அவருடைய மருமகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமணத்தின் நிகழ்ச்சிகளுக்கு உற்ற துணையாக இருந்து எல்லா வகையிலும் அரும் தொண்டாற்றி வருகிற அனைத்து பொறுப்பாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை புலப்படுத்திக் கொள்கிறேன். இந்த இன்றைய நாள் நிகழ்ச்சியில் திருப்புகழ் இசையினை கந்தர் அனுபூதி என்ற அருணைநாத பெருமானுடைய பாடல் தொடர்பான பாடல்களையும் இணைத்து மிக அற்புதமான முறையில் அது மட்டுமல்லாமல் பிரதோஷ நாள் என்பதனாலே திருவண்ணாமலை பற்றியிருக்கிற போற்றி பாடல்களையும் இசைத்து மகிழ்வித்த வணக்கத்திற்கும் போற்றிருக்கும் உரிய சகோதரிகள் அத்தனை பேருடைய அன்பிற்கும் தலைவணங்கிக் கொள்கிறேன். மிக கம்பீரமாக அவர்கள் பாடினார்கள். அந்த பாடலில் ஒரு பக்தி இழையோடியது. அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். அடுத்து என்னுடைய இனிய தம்பி மதுரை ரத்தினம் ஓதுவார். அவர் இங்கே விஎஸ் டெஸ்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இங்கே பல பேருக்கு தேவாரம் திருவாசகம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரும் இங்கே பஞ்சபுராண மேடையில் பாடி மகிழ்வித்தார். அவருடைய அன்பிற்கும் தலைவணங்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னோடு கலந்து இந்த 10 நாட்கள் இன்று 9ஆம் நாள் நாளை 10 நாள் வரையிலும் கூட இருந்து எனக்கு உதவியாக இருக்கிற என் மனைவி திருமதி ஞானப்புங்குதி அவர்களையும் மைத்துன மனுஷர்களை மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அந்த எல்லா நிலைகளிலும் தினந்தோறும் தவறாமல் வந்து கூட்டம் நிரம்ப வரும்படியாக ஒரு 100 பேர் குறையாமல் வரும்படியாக
இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அத்துணை பார்வையாளர் பெருமக்களுடைய அன்பிற்கும் எளியன் தலைவணங்கிக் கொள்கிறேன். மற்றுமுள்ள சான்றாண்மை செல்வர்கள், என்னுடைய இனிய நண்பர், 30 ஆண்டு கால பழக்கம் உள்ளவர் திரு அருள் பிரகாசம் அவர்கள். அவர் நாடறிந்த நாவலர். அவருடைய துணைவியாரம் இங்கே திருப்புகழ் இசைத்து மகிழ்வித்தார்கள். அந்த அருள் பிரகாசம் அவர்களுடைய அன்பிற்கும் தலைவணங்கிக் கொள்கிறேன். அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும், சான்றோர்களுக்கும், திருமுறை பணியாளர்களுக்கும், திருத்தொண்டர்களுக்கும், ராகவனுக்கு உற்றதுணையாக இருக்கிற அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை புலப்படுத்திக் கொள்கிறேன். நாள்தோறும் தவறாமல் வந்து இதை படக்காட்சியாக அமைத்து உலகமெல்லாம் இது பார்க்கும்படியாக செய்து நிரந்தரமான ஒரு பதிவு செய்து கொண்டிருக்கிற அருமை தம்பி அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து இன்றைய நாளிலே ஒரு நம்பி அப்பூதி என்ற தலைப்பில் புராண சிந்தனைகளை மேற்கொள்ள இசைகின்றேன், முனைந்திருக்கிறேன். அதில் மிக முக்கியமாக திருப்புகழ் பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். புலவர் கீரன் ஒரு முறை வாரியார் சுவாமிகளுடைய பிரசங்கத்திற்கு வந்து பாராட்டும் பொழுது, முருகப்பெருமான் அருணைநாத பெருமானை தன்னை பாடுவதற்காக படைத்தார். வாரியார் சுவாமிகளை அந்த திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி போன்ற நூல்களை, கந்தபுராணம் போன்ற நூல்களை எல்லாம் பேசுவதற்கென்றே முருகப்பெருமான் படைத்து தந்தார் என்று புலவர் கீரன் அவர்கள் கம்பீரமாக மேடையில் வாரியாரை பாராட்டினார். வாரியார் சுவாமிகள் எல்லாவற்றையும் சிரிச்சுக்குவார். அப்படியே உங்களுக்கு தெரியும், வாரியார் சுவாமிகளை பற்றி சொல்லுகிற பொழுது எங்கள் தர்மயாதீனத்து கல்லூரியிலே ஒரு பிரம்மாண்டமான மதிய நேரம் நிகழ்ச்சிக்கு பழைய 26 சன்னியானம் எழுந்தருள் இருந்த பொழுது 3 மணி அளவிலே வாரியார் சுவாமிகள் கல்லூரி மாணவர் மத்தியில் பிரசங்கம் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். திருநெறிய தெய்வத்தமன்றத்தில் 1000 மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மகா சன்னிதானம் நுழைவு வாயிலில் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். மறைவா 26வது குரு மகா சன்னிதானம். நாங்கள்லாம் அப்படி நின்று கொண்டிருக்கிறோம், ஆசிரிய பெருமக்கள் எல்லாம். வாரியார் சுவாமிகள் வழக்கமாக அவருக்கே உரிய இனிமையான புன்சிரிப்போடு, ஞானமே வடிவமாகிய வயலூர் வள்ளல் பெருமான் பெருங்கருணையினாலே அடியேன் அறிவு என்ற தலைப்பு குறித்து 60 நிமிடங்கள் பேசுகிறேன், அவ்வளோதான் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார். இதனுடைய வழக்கமான பாணி. அடுத்த வார்த்தை சொன்னார், மாணவ செல்வர்களே, ஆசிரிய பெருமக்களே, நான் சொல்வதை முக்கியமாக குறித்து கொள்ளுங்கள், படித்தால் அறிவு வராது. அவ்வளோதான், பையெல்லாம் குச்சியாயிட்டோம். அவர் ரொம்ப ஆண்டு காலமாக இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். வாரியார் மீண்டும் சிரிச்சுக்கிட்டே சன்னியார்த்திவரை பார்த்து சொல்கிறார், படித்தால் அறிவு வராது அப்படின்னார். எங்களுக்கெல்லாம் தூக்கி வாய் போட்டு, அரே மகாதேவா. வாரியார் சுவாமிகள் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறார். மகா சன்னியான உட்கார்ந்துருக்கிறாங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் தவறாக பேச மாட்டேன், நிதானம் தவறியும் பேச மாட்டேன், திரும்ப சொல்லுகிறேன், படித்தால் அறிவு வராது. பையன் பூரா 1000 பேர் கைதட்டி எங்களை வேறு பார்த்து தெரிஞ்சுங்க, இன்றைக்காவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, படித்தா அறிவு வராதுன்னு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடாது வாரியார் கூப்பிட்டு பேச சொன்னால் அப்படி பண்ணிட்டாருன்னு. அவர் திரும்ப திரும்ப சிரிச்சுக்கிட்டே ஒரு செய்ய சொன்னார், அறிவு என்பது ஆன்மாவுக்கு உள்ளிருந்து வளர்வதா வெளியில் இருந்து வருவதான்னு கேட்டார். வருவது என்றால் வெளியிலிருந்து வருவதுன்னு அர்த்தம், வளர்வது என்றால் உள்ளிருந்து வளர்வதுன்னு அர்த்தம். அதை வாரியார் சுவாமிகள் அந்த வார்த்தை விளையாட்டில் படித்தால் அறிவு வராதுன்னு சொன்னது காரணம், வெளியிலிருந்து வருவது என்று சொல்லாதீர்கள்,
அது உள்ளிருந்து வளர்கிறது. நம்முடைய ஆன்மாவானது, நம்முடைய உயிர் உடம்புக்குள்ளே இருக்கிற, நேற்று சொன்னேன் அல்லவா, அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரானது இயல்பிலேயே அறிவுமயமானது. உயிர்னா அறிவுமயமானது. தொல்காப்பியர் ஒன்றறிவதுவே, இரண்டறிவதுவே, மூவறிவதுவே, நான்கறிவதுவே, ஐந்தறிவதுவே, ஆறறிவதுவே, ஆறாவது அறிவு அவற்றோடு மனநே நேரிதில் உணர்ந்தோ நெறிப்படுத்தினரே என்று தொல்காப்பியத்தில் பாடியிருக்கிறார். உயிர்னா அறிவு இருக்கும். அதை தர்மயாதீனத்துடைய ஆதி குருமுதல குருஞான சுந்தர பெருமான் பாடுறார். என்னை அறிவென்றான், அருமையான பாட்டு. என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான், என்னை உன்னிப்பாராமரைத்ததுவே பாசம் என்றான், இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம். அருமையான பாட்டு, சோபோசாரம். அப்ப என்னை என்றால் ஆன்மா, தன்னை உயிர், அறிவு என்றார். இயல்பிலே ஆன்மாவுக்கு அறிவு இருக்கு. அதை நம்முடைய கர்ம வினையின் மூலமாக அறியாமை மூடி வைத்திருக்கிறது. நாம் அதற்கு ரொம்ப, இது எங்கிருந்து வாரியார் எடுத்தார்னா திருவள்ளூர்கிட்டருந்து எடுத்தார். திருக்குறள் வாரியார் திருவள்ளுவர் சொல்கிறார், மணற்கேணியில் அந்த கேணியை தோண்ட 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 உள்ளிருந்து நீர் வெளிப்படுவது போல. அருமையான ஓமானம். மணற்கேணியில் அந்த கேணிக்குள்ளே யாரும் தண்ணியை வெளியிலேருந்து கொட்டுறதில்லை, அந்த கேணிக்குள்ளே இயல்பிலேயே தண்ணீர் இருக்கிறது, அதை மணல் மூடி இருக்கிறது. அந்த மணலை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்க 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 ஊற்று கண்ணிலிருந்து உள்ளே இருக்கிற தண்ணீர் வெளிப்படுகிறது அல்லவா. அதுபோல ஒவ்வொரு ஆன்மாவிடமும் அறிவு உள்ளே இருக்கிறது. அறியாமை என்ற ஒன்றை நீக்க 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 ஊற்று கண்ணிலிருந்து நீர் வருவது போல உயிரிலிருந்து அறிவு வெளிப்படுகிறது என்றார் வள்ளுவர். தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தர்க்கு கற்று அனைத்து ஊறும் அறிவு. என்ன அறிஞர் சார் திருவள்ளுவர்! இதை வாரியார் மனசில் வச்சுக்கிட்டு, மணற்கேணியை தோண்ட தோண்ட உள்ளிருந்து நீர் வெளிப்படுவது போல படிக்க படிக்க அறிவு உள்ளிருந்து வெளிப்படுகிறது என்ற ஒன்றைத்தான் மனசில் வைத்து கொண்டு, படித்தால் அறிவு வராது, படித்தால் அறிவு வளரும். இனிமேல் நம்ம என்ன செய்ய வேணும்னா, படிக்க படிக்க அறிவு வளரும். அதைத்தான் வாரியார் சொல்லி சிரிச்சுக்கிட்டார். இதை ஒரு நாள் வகுப்பில் சொல்லிக்கிட்டு இருந்தால் பையன் சொன்னான், ஏன் மணற்கேணியை வள்ளுவர் சொன்னார், பாறைக்கேணியை ஏன் சொல்லலேன்னு. அவர் ஊர் பக்கத்துலலாம் பாறைக்கிணறு இல்லைன்னு சொல்ல சொன்னால் ஒத்துவானே? அதுக்கு ஒரு முக்கியமான விளக்கம் இருக்குது. திருவள்ளுவர் பேராசிரியனுக்கு ஈடான அறிஞன் இனி இந்த உலகத்தில் பிறக்க போவதில்லை சார். அவர் தான் சார் அறிஞர், அவர் தான் பேரறிஞர். அவர் எழுதுகிறார், மணற்கேணி ஏன் தெரியுங்களா, மணலுக்கேணியில் அந்த மணலை நீக்கி நீக்கி அப்படி மேலே அப்படி சரித்து வச்சுருப்பாங்க, உள்ளே இருந்து ஊற்றுக்கண்ணிலே தண்ணீர் ஊறும். இந்த மணற்கேணியில் மணலை சரித்து வச்சுருக்காங்க பாருங்கள், அதை அப்பப்போ சரித்து வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அது சரிஞ்சு விழுந்து ஊற்றுக்கண்ணை அடைக்காமல் இருக்கும். அதுபோல படித்து கொண்டு இருக்கிற நாம் படிக்க படிக்க அறி வளர வளர தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தால்தான் அறியாமை மூடாமல் அறிவு வளரும் என்ற கருத்தை சொல்ல வந்தான் வள்ளுவன். மணற்கேணியை உதாரணம் சொன்னார் என்பது வாரியார் விளக்கம். என்ன அருமையான ஓமானம்! ஆதலினால் வாரியார் சுவாமிகள் தான் அருணிநாதருடைய செய்திகளை வெளிப்படுத்த வந்தவர். அவர் முருகனுடைய பக்தர், உங்களுக்கு தெரியும் முருக பக்தர். அவர் வழிபாடு செய்கிற முருகனாக விளங்கியவர் திருச்செந்தூர் முருகனா இல்லை, திருத்தணி முருகனா இல்லை, பழனி முருகனா இல்லை, வயலூர் முருகன். நான் வாரியார் சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை ஒரு முறை வாங்கி முழுக்க படித்தேன். அவர் வேலூர் குற்ற காங்கேய நல்லூர் என்ற ஊரிலே பிறந்தவர்.
நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அரியார் சுவாமிகள் நாங்கள் செஞ்ச பாக்கியம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த காங்கே நல்லூரில் பிறந்து வளர்ந்து வந்த வாரியார் சுவாமிகள், அவங்க அப்பா மல்லையதாச சுவாமிகள் என்று தந்தை பெயர். அவர் உபன்யாசம் செய்பவர். வாரியார் சுவாமிகள் ஒரு நாள் கூட பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை, எல்லாம் அப்பா கிட்ட தின்ன பள்ளிக்கூடம் தான். அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டாங்க. வாரியார் அந்த குடும்பத்தில் நான்காவது மகன். அவருடைய இயல்பான பெயரே கிருபானந்த வாரி, அவ்வளோதான். அது இயல்பாக பெயரே அதான். ஒரு நாள் அவங்க அம்மா பிள்ளைய கூப்பிட்றார், கிருபானந்த வாரி. அம்மா, சாப்பிட வாடா தம்பி. உடனே வேகமாக ஓடி வந்தார். இது மாதிரி ஒரு துணி எடுத்து அப்படி தரையை அப்படி தொடச்சி, ஏன்னா தரையில் வேற ஒன்றும் போடலை, தடுக்கெல்லாம் போடலை, அப்படி தொடச்சிட்டு இலை போட்டிருந்த இடத்துல அப்படி உட்காந்தார். அவங்க அம்மா கேட்டாங்க, என்னடா தம்பி கிருபானந்த வாரி என்னடா பண்ணுற தரையன்னு கேட்டார். இல்லைம்மா, உட்கார இடத்துல அழுக்காக இருக்க விடாங்கிறதுலாம் கொஞ்சம் வஸ்திரத்தால் தொடச்சம்மா அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த அம்மா சோத்தை போகிறத வச்சுட்டு கீழே வச்சுட்டு ஒரு செய்தி சொல்லியது, நீ சாதாரணமான மனிதன், மாமிச உடம்பு, ஒன்றை கீழே தரையில் உட்கார பொழுது அங்கே அழுக்கு இருக்கக்கூடாதுன்னு தொடச்சிட்டு உட்காரியே, இதிலேருந்து ஒன்றை தெரிஞ்சுக்க, ஓ மனசு என்ற தரையில் அழுக்கு இல்லாமல் தொடச்சி வச்சிருந்தா தான் முருகன் வந்து அமருவார் என்று புரிந்து கொள் என்றார். இது அந்த அம்மா சோறு போடும்போதே சொன்னது. இதயத்தில் அழுக்கு இருந்தால் சுவாமி உட்கார மாட்டார். இதய சுத்தி தான் இறை வழிபாடு. வாரியார் சுவாமிகள் ஞானமே வடிவமாகிய வயலூர் வள்ளல் பெருமான் பெருங்கருணையினாலே என்ன ஆரம்பிப்பார். அது ஏன் வயலூர் முருகன்? வயலூர் எங்கே இருக்குது? காங்கே நல்லூர் எங்கே இருக்குது? காங்கே நல்லூர் வேலூர் மாவட்டம், வயலூர் சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி மாவட்டம், சோமரசமற்ற வழியாக போகணும் வயலூர். அது எப்படி நடந்ததுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. வாரியாரே எழுதியிருக்கா அந்த புஸ்தகத்தில். ஏறத்தாழ அவருக்கு ஒரு 25-30 வயசு இருக்கிற பொழுது சிராப்பள்ளி குன்றுடையான் திருச்சிராப்பள்ளியில் போய் உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருக்கார். 10 நாள் தங்கி, ஒரு நாள், 2 நாள், 3 நாள் ஆச்சு. ஒரு நாள் வயலூருக்கு போயிட்டு வரலாம்னு எல்லோரும் கூப்பிட்டு, அப்போல்லாம் வயலூர் முருகன் அப்போ தான் முதல்ல போகிறார், வாங்கன்னு போனார். எல்லோரும் காரில் அழைச்சிட்டு போனாங்க. வயலூர் முருகனை தரிசனம் பண்ணினார். முருகா, வயலூர் முருகா சொல்லிட்டு அங்கேருந்து அந்த குருக்களை கூப்பிட்டு, இந்த அந்த முருகனுக்கு ஏதாவது அபிஷேகம் பண்ணணும், ஒரு தீபாராதனை பண்ணணும், ஒரு நிவேதியம் படைக்கணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செய்து அதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே, அப்போ நான் சொல்கிறது 11 ரூபா கட்ட சொன்னாங்க. வெறும் 11 ரூபா பணத்தை கட்டிட்டு போங்க ஆஃபீஸில், நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னா வந்து முருகனுடைய அந்த அபிஷேகத்தை பார்த்து தரிசனம் நட்டு நிவேதியம் வாங்கிட்டு போகலாம் சொன்ன உடனே விறுவிறுன்னு வாரியார் ஆஃபீஸ் போய் 11 ரூபா பணத்தை கட்டி ரெசிப்ட் வாங்கிக்கிட்டார். கிருபானந்த வாரின்னு ரெசிப்ட் வாங்கிக்கிட்டார். நேராக திருச்சி போயிட்டார். அன்னைக்கு சாயந்தரம் உபன்யாசம் பண்ணினார். அன்று இரவு கனவில் அந்த வயலூர் முருகனுடைய கோயில் ட்ரஸ்டி தர்மகர்த்தா கனவில் வயலூர் முருகன் தோன்றார். நடந்தது தோன்றி, சீனிவாசம் இல்லை முருகா, நான் தான் வயலூர் முருகன் வந்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில் என்னுடைய பக்தன் வந்திருந்தான், கிருபானந்த வாரின்னு பேர். இது நடந்து அப்படியே முருகன் சொல்கிற, வயலூர் முருகன் கிருபானந்த வாரின்னு அவன் பேர். அவன் திருச்சிராப்பள்ளியில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நான் வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், நிவேதியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பணம் எவ்வளோன்னு கேட்டதுக்கு 11 ரூபா கட்ட சொல்லி அந்த குருக்கள் சொன்னதுனால கட்டிட்டு போயிருக்கிறான். ஏன் பக்தர்கிட்ட நீங்கள் பணம் வாங்கக்கூடாது. இது சாட்சாத் வயலூர் முருகனே சொல்கிறார், ஏன் பக்தர்கிட்ட நீங்கள் பணம் வாங்கக்கூடாது, பணத்தை திருப்பி கொண்டு கொடுத்துரு, இது என் உத்தரவு. நாளைக்கு அவர் அவனை அழைச்சிட்டு வந்து அவனுக்கு எல்லா ஏற்பாடு பூஜையெல்லாம் பண்ணி கொடு என்று சொன்னார். அந்த ட்ரஸ்டி வியந்து போயிட்டார். சார், இந்த கலிகாலத்திலும்
கலியுக கடவுள் முருகன் பேசுவார். தகுதியான பாத்திரம் அறந்தா. இப்போ முருகன் பேசிக்கிட்டு தான் இருக்க. எப்படா வெடியும்னு பார்த்துட்டு இருந்தார் அந்த ட்ரஸ்டி. வெடிஞ்ச உடனே ஸ்நானம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கார் எடுத்து நேராக திருச்சி போனார். வாரியார் சுவாமிகள் முருகா 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 முருகான்னு சிவபூஜை முருகன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். இவர் இங்கேருந்து போய் அங்கே வெளியில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லிட்டு வாரியார் சுவாமியோட தர்சனம் சொன்ன உடனே பூஜை முடிஞ்சிருத்து போய் திருநீர் வாங்கிக்க சொன்னப்போ திருநீர் வாங்கிக்கிட்டார். உடனே வாரியார் சுவாமிகள் சோபாவில் உக்காந்தாங்க. இவர் போய் அப்படியே வாரியார் நமஸ்காரம் பண்ணார். சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும் என்றார். நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னு கேட்டார். இல்லை, நேற்று காலையில் நீங்கள் வயலூருக்கு வந்தீங்களாம். இல்லை, அவன் வந்திருந்தேன். நான் வயலூர் முருகன் கோயில் ட்ரஸ்டி. ம், சரி, அதுக்கு என்னப்ப அப்படின்னார். நீங்கள் முருகனுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுங்கிறதுக்காக 11 ரூபா பணம் கட்டி ரெசிப்ட் வாங்கிட்டு வந்திருக்கலாம். இல்லை, ஆமாம், ஆஃபீஸில் போய் கணக்கிட்டு குருக்கள் சொன்னார். அதை அறிந்த வயலூர் முருகன் நேற்று இரவு என் கனவில் தோன்றி என் பக்தன்கிட்ட எப்படி 11 ரூபா பணத்தை வாங்கினேன் என்று என்னை கடுமையாக கோச்சிக்கிட்டார் சாமி. திரும்ப கொண்டே கொடுத்துடுவாடான்னு சொல்லியிருக்கார் சுவாமின்னு ஒன்ன. வாரியாருக்கு எப்படி இருக்கும்? என் அப்பன் வயலூர் முருகன் உன் கனவில் தோன்றி என் பக்தன் வாரியார்னு சொன்னாரா? கிருபானந்த வாரி என் பக்தன் சொன்னாரா? ஆமாம் சுவாமி சொன்னார். அப்படியே வாரியார் கீழே விழுந்து தரையில் முருகா 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 வயலூர் முருகா, என்னை வாழ வைக்கிற தெய்வமே, என்னை வந்து ஆட்கொள்ள அதற்கு அவர் கனவுல தோன்றி என்னை ஆட்கொண்டாயா சுவாமி அப்படின்னா, நான் காங்கே நல்லூரில் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிறேன், போன ஜென்மங்களில் இந்த வயலூர் பகுதியில் ஏதாவது விவசாயியாக பிறந்து உனக்கு தொண்டு செஞ்சிருப்போம் போல் இருக்கு, நான் மறந்துட்டேன் பழைய ஜென்ம பிறவியை, நீ மறக்காமல் என்னை அழைத்து கொண்டாயா முருகா 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 என்று கதறினார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் வாரியார் சுவாமிகள் உலகத்தில் எங்கே பேச போனாலும் முருகனை பற்றிலாம் நிறைய பேசுவார். ஆனால் சொல்லும்போது ஞானமே வடிவமாகிய வயலூர் வள்ளல் பெருமான் பெருங்கருணையினாலே அடியேன் அறிவு என்ற தலைப்பில் 60 நிமிடங்கள் பேசுகிறேன் என்று ஆரம்பிப்பார். இது மாதிரி வாரியார் சுவாமியுடைய வரலாறு. நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது ஒரு தெய்வம் நமக்கு இஷ்ட தெய்வமாக வந்துடணும். அபிராமிப்பட்டருக்கு அபிராமி தாய், அருணைநாத பெருமானுக்கு திருவண்ணாமலை முருகன், அபிராமிப்பட்டருக்கு அபிராமி தாய் இஷ்ட தெய்வம் வந்த மாதிரி சமீப காலத்தில் அனிமே ராகவனையாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தியாகப்ப செட்டியார் தியாகப்ப செட்டியார் என்று திருக்கடவுரில் நான் பார்த்துருக்கிற அவரை, ஒரு 50 வருஷம் அப்படி வாழ்ந்தார் அவர். திருக்கடவுர் ஒரு சொந்த ஊர். தினந்தோறும் ராத்திரி 9 மணிக்கு போய் அமிர்தகடேஸ்வர பெருமானையும் காலசம்ஹாரமூர்த்தியும் அபிராமி தாயும் வணங்கிட்டு தான் வீட்டுக்கு போய் சாப்பிடுவார். தினம் 365 நாளும் அவர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வேலை செஞ்சார். ஏஇஓ ஒரு நாள் இவரை கூப்பிட்டு, தியாகப்பச்செட்டியார் ஐயா, பெரியவங்களை உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கு ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு ஒரு 50 ரூபா சம்பளம் கூட கிடைக்கும். அப்போ 50 ரூபா பெரிய விஷயம், கூட கிடைக்கும், போயிட்டு வாங்க சொன்னோடனே எந்த ஊருக்குன்னு இவர் கேட்டிருக்கார். இங்கேருந்து ஒரு 100 மைலுக்கு அந்தாண்டை இருக்கிற ஒரு ஊருக்கு சொன்னோடனே அப்படி கையெடுத்து கும்பிட்டு நான் போகமாட்டேன் அப்படின்னார். அந்த ஏஇஓ ஏன் போக மாட்டீங்கன்னு கேட்டார். 100 மைலுக்கு அந்தாண்டை இருக்கிற ஊருக்கு போய் 50 ரூபா அதிகமாக சம்பளம் வாங்கி பணி செய்வதை விட நான் இந்த ஊரில் இருந்து எங்கள் அம்மா அபிராமியை தரிசனம் பண்ணாமல் நான் சாப்பிட மாட்டேன் இரவு நேரத்தில், தயவுசெய்து என் டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணிவிடுங்க என்று சொன்னார். இந்த கலிகாலத்தில் கூட 50 ரூபா கூட, அந்த காலத்தில் இன்றைக்கி 5000 ரூபா கூட கிடைக்கிற சம்பளம் கிடைச்சாலும் என் தாய் அபிராமியை தினந்தோறும் தரிசனம் பண்ண முடியாமல் போச்சுன்னா அது எத்தனை 100,000 பணம் கிடைச்சாலும் போகமாட்டேன் என்று சொல்லி வாழ்ந்த ஒரு ஜீவன் வாழ்ந்திருக்கிறார். அவரை நான் நேராக பார்த்துருக்கிறேன், தியாகப்பச்செட்டியார். இது மாதிரி பக்தர்களை எல்லாம் சுவாமி அம்பாள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தெய்வம், அது அபிராமியோ அகிலாண்டேஸ்வரியோ இல்லை எதோ வேணாலும்,
இப்போ திருப்புகழ் பாடத்தில் ஒரு வார்த்தை, அருணைநாத பெருமான் பாடி தந்திருக்கிற கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் போன்ற அந்தவைகளுக்கெல்லாம் என்ன பெருமை தெரியுங்களா? அவரே சொல்கிறார், என்னை ஆட்கொண்ட அவருடைய முருகப்பெருமான் அவருடைய திருவடிப்பட்டது மூன்று இடங்களில். அவர் மயில் மீது ஏறி உட்காரும்போது மயில் முதுகில் இவர் கால் பட்டது, ஏறி உட்காரும்போது கால் பட்டுடுது. தேவர்களெல்லாம் முருகா தேவ சேனாபதியாக எழுந்தருடைய இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று குனிஞ்சு சொன்ன பொழுது இந்திராதியருடைய தலையில் முருகப்பெருமான் தன் திருவடியை சூட்டி மகிழ்வித்தார். மயில் முதுகு ஒரு இடம், தேவர்கள் முடி ரெண்டாவது இடம், மூன்றாவது இடம் நான் திருப்பொழ் பாடி கந்தர் அனுபூதி பாடி கந்தர் அலங்காரம் பாடிய பொழுது ஒவ்வொரு பாட்டினுடைய ஏற்றிலையும் முருகப்பெருமான் திருவடி வச்சு சீல் வைத்தது போல அந்த முருக என்னுடைய பாட்டை அங்கீகாரம் செய்திருக்கிறார் என்று பாடுகிறார் அருணைநாத பெருமான். தாவடி ஓட்டும் மயிலிலும், அருமையான பாட்டு, தேவர் முடியிலும் என் பாவடி எட்டிலும் பட்டது அன்றோ, முருகப்பெருமான் திருவடி என்று பாடுறார். அந்த திருப்பொழில் அவங்க பாடினாங்க ரொம்ப அழகாக, ஒரு அருமையான திருப்பொழி, திருவாவி நன்குடி. திருவாவி நன்குடி என்பது பழனிமலையினுடைய உச்சியிலிருந்து கீழே இருக்கிற கீழ்த்தலம், அது திருவாவி நன்குடின்னு பேர். அந்த திரு ஆவி நன்குடி பெருமாளே என்று பாடி முடிக்கிற, நாதபிந்து கலாதி நமோ நம என்ற அருமையான திருப்புகள். அந்த திருப்புகளை கடைசியில் ஒரு வரி சொல்கிறார், அந்த வரியில் ஒரு விடை இருக்கு, நாளை பார்க்க போகிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாயம் போகிறார்கள். யானை மேலே சுந்தரர் போகிறார், குதிரை மேலே சேரமான் பெருமாள் நாயன போகிறார். அந்த ஒரு வார அந்த ஒரு வரி சொல்லிட்டு நான் நாளைக்கு அந்த பிரசங்கத்தில் சொல்லி வாக்கி சொல்லிடுவோம். இங்கேருந்து சேரமான் பெருமாள் நாயனார் போய் இப்படி வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறார், சுந்தர உள்ளே போய் வெளியில் சேரமான் வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே கூப்பிடுன்னு சொல்லி சுவாமி கூப்பிட்டு உடனே அவருக்கு திருநீர் கொடுத்துட்டு, அழையாமல் வந்தது ஏன் என்று கேட்டார், உங்கள் அருள் வெள்ளம் என்னை இழுத்துட்டு வந்துருச்சுன்னு சொல்லி முடித்தார் சேரமான் பெருமாள் நாயனார். இன்னொரு விண்ணப்பம் என்னப்பான்னு கேட்டார், நான் திருக்கையிலாய ஞான உலா பாடியிருக்கிறேன், அதை உங்கள் சன்னிதானத்தில் அரங்கேற்றம் பண்ணணும். கைலைநாதன் சாட்சாத் கைலைநாதன் சன்னிதானத்தில் தமிழ் அரங்கேற்றமாகி இருக்கிறது என்பதை நீங்கள் மறவாமல் பாராட்டலாம். திருக்கையிலாய ஞான உலா தமிழ் நூல், அது கைலைநாதன் சன்னிதானத்தில் திருக்கைலாயத்தில் அரங்கேற்றமாகியது. அது மட்டும் இல்லை, திருக்கையிலாய ஞான உலாவில் ரெண்டு குரட்பாய் இருக்குது திருக்குறள், அப்படியே அப்படி பாடிருக்கேன். ஒன்னே முக்கா வரி, நான் ஒரு முறை என் மாணவர்கள் கேட்டேன், திருக்குறள் திருக்கையிலாயம் போயிருக்கான்னு கேட்டேன். ஒரு பையனு இல்லைன்னு சொல்லிவிட்டான், போயிருக்கடான்னு சொன்னேன். எப்போ சார் கேட்டான், திருக்கையிலாய ஞான உலா அங்கே அரங்கேற்றமான பொழுது அதில் இருக்கிற ரெண்டு திருக்குறளை சேர்மான் பெருமான் நாயனார் சாட்சா சிவபெருமனோடு ஓதி மகிழ்வித்தார் என்பதனால் திருக்குறள் இரண்டு கைலாயம் சென்று பாடப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் சொன்னேன், ஒரு பையன் கேட்டான், திருக்கையிலாய ஞான உலாவை இங்கே பூமியில் இருக்கும்போதே பாடி எடுத்துகிட்டு போயிட்டாரா, போகிற வழியில் குதிரையில் உட்காந்துக்கிட்டே பாடினாரா, கைலாயம் போய் அந்த வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் பாடினாரான்னு ஒரு கேள்வி. திருக்கையிலாய ஞான உலாவை சேரமான் பெருமான் நாயனார் எங்கே பாடினார், எங்கே உட்காந்து பாடினார், இந்த கேள்விக்கு உடைய திருப்பொருள் இருக்குது அந்த ஆவி நன்குடி திருப்பொருள். நாதபிந்து கலாதி நமோ நம என்று தொடங்கும் அந்த திருப்பொருள் கடைசியில் சொல்கிறார், ஆதி அந்த உலா ஆசு கவி பாடிய பழனிமலை கொங்கு மண்டலத்தில் இருக்குது. அதை சொல்ல வந்த அருணைநாத பெருமான் சேரமான் பெருமாள் நாயனார் பாராட்டுகிற வகையிலே, ஆதி அந்த ஆதி உலாவாக இருக்கிற திருக்கையிலா ஞான உலாவை ஆசு கவியாக, ஆசு கவினா நினைச்ச நேரத்தில் பாடுற கவி,
அதனால் அவர் கைலாயம் போய் தங்கியிருக்கிற பொழுது கையில் இருக்கிற ஓலைச்சூடு வச்சுக்கிட்டு சுந்தரர் உள்ளே போனோடனே இவர் அழைக்கப்படுகிற இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் அங்கே போய் பாடியிருக்கிறார் என்ற குறிப்பை தந்த பெரியவர் அருணைநாத பெருமான் தம் திருப்புகழில் என்று புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். இப்போது நம்ம ஒரு நம்பி அப்பூதி உங்களுக்கு தெரியும், கும்பகோணத்தில் இருந்து திருவையாறு போகிற வழியில் திருப்பழனம் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த திருப்பழனத்திலிருந்து நேராக போகாமல் வலது பக்கம் திரும்பினோம்னா திங்களூர் என்று ஒரு தலம் இருக்கிறது. திங்கள்னா சந்திரன் பூஜை பண்ணிய ஊர். திருநாவுக்கர சுவாமிகள் கும்பகோணத்திலேருந்து குடமூக்கிலேருந்து பட்டு நேராக போகிறார், திருப்பழனம் போனார். அங்கே போயிட்டு உடனே வலது பக்கமாக இருக்கிற திங்களூருக்குள்ளே போகிறார். உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான். திங்களூர் எல்லைக்குள்ளே போகிறார். போனால் அந்த திங்களூர் என்ற எல்லையில் போய் பார்த்தா நந்தவனம், தண்ணீர் பந்தல், இன்னும் இத்தியாதி தர்மங்கள், அது எல்லாத்திலையும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் நந்தவனம் என்று எழுதியிருக்கு. நம்முடைய அப்புரடிகளாக இருக்கிற திருநாவுக்கரசர் அந்த தண்ணீர் பந்தலை பார்க்கிறார். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று எழுதியிருக்கு. வேறு யாரோ இந்த ஊரில் ரொம்ப பெரியவங்க, என்னை விட பெரியவங்க திருநாவுக்கரசுங்கிற பேரில் இருக்கலாம், அவங்க பேரில் தண்ணீர் பந்தல் இருக்கலாம் என்று கருதி கொண்டு இங்கேருந்து போய் தண்ணி பந்தலில் நிற்கிற ஒரு ஆள் ஊழியன் அவட தண்ணி வாங்கி குடிக்கிறார். தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் சமூக பிரஞ்சை உள்ளவர் ஆதலால் சமய நூல் பாடிய நிலையிலே ஒரு கருத்து சொல்கிறார். தண்ணீர் பந்தலை எங்க வைக்க வேண்டும்? கோடை காலத்தில் வைக்கணும், இருக்கட்டும். எங்கே வைக்க வேணுமா? ஜன நடமாட்டம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் தண்ணி பந்தல் வச்சு ஒரு பானை தண்ணி வச்சா ஒரு அரை மணி நேரத்தை தண்ணி பானை தீந்துடணும், ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அளவில் ஜனம் செலவு ஒழியா வழிக்கரையில் அங்கே வைக்கிறாராம் தண்ணி பந்தல். இந்த உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, வாக்கத்தவங்களுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவங்களுக்கு போலீஸ் வேலைன்னு. இது எங்களை தாக்கிற மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. இந்த பழமொழியில் ரொம்ப உயர்வான கருத்து இருக்குது, ஆனால் நம்ம அதை சரியாக புரிஞ்சிக்காமல் தப்பு தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். வாத்தியாருக்கு எங்கே வேலை? வாக்கு அற்ற இடத்தில் வாத்தியாருக்கு வேலை, வாக்கற்றவனுக்கு வாத்தியார் வேலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருக்கு சரியாக எழுத பேச வரவில்லையோ அவர்களுக்கு போய் ஆசிரியர் இப்படி பேசு இப்படி எழுது என்று சொல்லிக் கொடுக்கிற வேலையை வாத்தியார் செய்கிறார் என்பதால் வாக்கற்றவனுக்கு வாக்கற்ற இடத்தில் வாத்தியாருக்கு வேலை என்று பொருள். போக்கற்றவனுக்கு போலீஸ் நிறுத்தணும், போக்குவரவு அதிகம் இல்லாத தனித்த பாதையா காட்டுப்பாதையாக இருக்கிற இடத்துல போலீஸ் இருந்து வடிநடை மக்களை காப்பாற்றுகிற வேலை அவருக்கு உண்டு என்பதனால்தான் போக்கு அற்ற இடத்தில் போலீஸ்க்கு வேலை என்று வச்சாங்க. அது மாதிரி இங்கே அளவில் ஜனம் செலவொழியா வழிக்கரையில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல தண்ணி பந்தல். அந்த தண்ணீர் எப்படி இருக்கணுமா? ஜில்லுன்னு இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும். அப்படிலாம் சொல்லலை சேக்கிழார் சுவாமிகள். குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்ல வர்றார். அருள் உடையார் உளமணைய, என்ன அழகான ஓமானம் பாருங்க. அருள் உள்ளவர்கள், தெய்வதாட்சண்யம் உள்ளவர்கள், கருணை படைத்தவர்கள், அந்த அருளாளர்கள் உள்ளம் எவ்வளவு கசிந்து கனிவு அப்படி அப்படி இருக்குமோ அதுபோல் அந்த தண்ணீர் அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்ல வந்தார் தெய்வ சேக்கிழார்.
அளவில் ஜனம் அளவில் ஜனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமணிய தன்னளித்தாய். தண்ணி பந்தல் வச்சிருக்க திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். நாவுக்கரசு பெருமான் போய் தண்ணீரை வாங்கி குடிச்சிட்டு தம்பி அப்படி கூப்பிட்டார். அந்த அந்த தண்ணி தண்ணி உத்தரவுன இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் தான் கேள்வி. இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார், இந்த தண்ணீர் பந்தில் இந்த பெயரை வச்சு இங்கே அமைச்சவர் யார்? அந்த காலத்தில் அந்த ஊழியன் நல்லவன். இப்போ வந்த வந்தமா தண்ணியை குடித்தமா போனமான்னு இருக்கணும். சும்மா பேர் யார் வச்சா அது வச்சா எனக்கு 6 மாதம் சம்பளம் தரல, நான் வைத்தறிச்சல் இருக்கிறேன். அது மாதிரி சொல்லலை அந்த ஊழியர். ரொம்ப நல்லவன் அப்புதிக்கிட்டு இருக்கிறான்ல. அவர் சொன்னார், முப்பொறி நூல் மார்பினர் பிராமண குலத்தில் பிறந்தவர், அப்பூதி என்று அவருக்கு பெயர். அந்த புராணத்தில் நாவுக்கரசு பெருமான் காதில் அப்பூதிங்கிற பெயர் விழுகிற வரை அந்த புராணம் அப்பூதி புராணம் என்று சேர்க்கிறார் சொல்லவே இல்லை. சஸ்பென்ஸாக எடுத்துகிட்டு போகிறார் சார். அது ஒரு விதமான டைரக்ஷன். முப்புரி நூல் மார்பினர் அப்பூதி என்னும் பெயரினர் இப்போ தான் இங்கே வந்துட்டு போனார். அவர் வீடும் பக்கத்தில் தான் இருக்குது, போனால் பார்க்கலாம். கேள்வி 1 பதில் 4, அதுக்கு பேர் தான் யார்கோல் இச்சொல்லின் செல்வன். இப்பெல்லாம் கேள்வி 1 பதிலே இல்லை. கல்யாண வீட்டில் பந்தியில் உட்காந்துருப்போம், நம்ம இங்கே உட்காந்துருப்போம், ஒரு 4 சீட்டுக்கு தள்ளி ஒரு உட்காந்துருப்பா, தண்ணி பாட்டில் இருக்கும், நமக்கு தண்ணி தாம எடுக்கும், அந்த தண்ணி பாட்டிலை கொஞ்சம் எடுத்து தர முடியுமான்னு கேட்போம். உடனே அவன் என்ன பண்ணுவான், எடுத்து தர முடியுமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பான். கேள்வி என்ன, எடுத்து தர முடியுமா தானே? எடுத்து தர முடியும், எடுத்து குழுன்னு கேளு. இப்படிலாம் பல பேர் கேள்வி கேட்குறவங்க இருக்கிறான். எங்கள் எங்கள் பள்ளி எங்கள் கல்லூரியில் சில நேரத்தில் பேப்பர் விடைத்தாள் இன்றைக்கி கூட சித்தாந்தம் படித்து விடைத்தாள் எழுதிட்டு வந்திருக்காங்க. எங்கள் கல்லூரியில் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டேன், தேவாரம் பற்றி குறிப்பு வரைய, அதான் கேள்வி. அவன் எழுதுகிறான் பாருங்கள் விடை, தேவாரம். அவர் ஒரு அற்புதமான காவல்துறை அதிகாரி, பெரிய மீசை வச்சிருப்பார். இது எனக்கு எழுதிதரான். அவர் இன்னொரு பெரிய மீசை உள்ளவரை பிடிப்பதற்காக கட்டப்பட்டார், பிடிக்க முடியல. அவன் சந்திரகடத்தில் வீரப்பன். இதெல்லாம் எழுதிவிட்டு அந்த தேவாரத்தை நான் மதிக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டு உடனே போய் வெளில போய் சொல்கிறான், 10 மார்க் தேவாரம் பற்றி குறிப்பாக கேட்டிருக்காங்க, யார் திருத்தினாலும் எனக்கு 8 மார்க் போடணுங்கிறான் இந்த தேவாரம் குறிப்பாரிக்கு. அது மாதிரிலாம் விடை சொல்லக்கூடாது, மகா பாவம். இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கே அமைத்தார் யார், யாருன்னு கேள்வி. பதில் சொல்கிறா பாருங்க, முப்பரி நூல் மார்பினர் பெயர் அப்பூதி, இப்போ தான் இங்கே வந்துட்டு போனார், அவர் வீடும் பக்கத்தில் தான் இருக்கு. கேள்வி 1 4 பதில். இனி ஒரு கேள்வி கேட்காத வண்ணம் யார் பதில் சொல்லுகிறாரோ அவர்தான் சொல்லின் செல்வர் என்று பொருள். அந்த வகையில் அனுமன் வரி கேட்கிறார். உடனே எவிடத்தார் அப்படின்னா எந்த விஷயம்னு ஒரு கேள்வி, இவ்வளவு விஷயத்தில் பக்கத்தில் தான் இருக்கு. நேராக போனார் திருநாவுக்கரசர். இதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இந்த திருநாவுக்கர் சுவாமிகளை வழிபடு தெய்வமாக வழிபடு குருவாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிராமணர் அப்பூதடிகள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போயிடுத்துன்னா சாதி பற்றி பேச்சு இல்லை. அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் இன்னார் 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 என்றெல்லாம் வேறுபடுத்த எல்லாரையும் பாடியிருக்க. திருக்குறிப்பு தொண்டர், நந்தனார், அதிபத்தர், திருநீலகண்டத்து குயவனார், திருநீலகண்டத்து பாணனார் எல்லாரையும் பாடியிருக்க. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே போயிட்டா இந்த சாதி பாகுபாடு அங்கே போகிற வரையிலும் பார்க்கணும்.
பிறப்பில் சாதி உண்டு, சிறப்பில் சாதி இல்லை. நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, பிறப்பு சம்பவம், இறப்பு சரித்திரம் என்று வாழணுமா? அது எழுதினார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன திருவள்ளுவர் சிறப்பு ஒவ்வா என்று சொல்லிவிட்டார். செய்தொழில் வேற்றுமையான் அவர் பிறந்த பொழுது, அவர் பிறந்த பொழுது திருநாளை போவார் நந்தனார் திருப்புன்கூர் கோயிலுக்குள்ளே போகலை. அது அவர் பிறந்த காலத்தில் இது சமூக தடை. ஆனால் அவரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாயன்மாரா பாடியதனால இன்னைக்கு அவர் எந்த கோயிலுக்குள்ளே போகலையோ அந்த கோயிலில் இன்றைக்கு சிலா விக்ரமம் வச்சு அபிஷேக ஆராதனை பண்ணி வழிபடு தெய்வம் வச்சிருக்கிறோம் என்று சொன்னால் பிறப்பில் ஜாதி அமைப்பு இருக்கலாம், சிறப்பில் வேறுபாடு கிடையாது. அந்த வகையில்தான் அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரை கண்ணால் பார்க்கல. அவர் திருவாமூரில் பிறந்தவர், திருவதியிலே வளர்ந்தவர். இவர் இங்கே திங்களூரில் இருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கார், திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு சொல்லிகிட்டு இருக்கார். தான் பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, நடு திருநாவுக்கரசுலாம் பெயர் வச்சிருக்கிறார். வீட்டில் இருக்கிற பாத்திர பண்டங்கள் எல்லாம் தாம் பெயரும் மனை பெயர் எழுதலை, திருநாவுக்கரசு பேர் தான் வெட்டியிருக்கிறார். எல்லாத்திலையும் திருநாவுக்கரசு தான். மூச்சு முன்னோர் கிடந்தாலும் ஞான பிரகாசம் என்பேன், கிடந்து எழுந்து படர்ந்தாலும் ஞான பிரகாசம் என்பேன், பசியோடு பிணி தொடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், அந்த அந்தகனார் அடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், பிணை சொல்லையே. உரியான சம்பந்தர் வாக்கு. கமலை ஞானப்பிரகாசர் என்ற வாதியார் பற்றி பாடுறார், ஞானப்பிரகாச மாலை. எதை சொன்னாலும் ஞானப்பிரகாசு ஞானப்பிரகாசு சொல்லுவாராம் குருஞான சம்பந்தர். அது மாதிரி இங்கே இவர் எதை எடுத்தாலும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. இப்போ திருநாவுக்கரசராக இருக்கிற சாட்சாத் இவரே வந்துட்டார். ஆனால் இவர் என் பேரில் வச்சிருக்கிறான்னு நினைக்கல, இவர் தான் திருநாவுக்கரசன்னு அப்போதைக்கு தெரியாது. நேராக திருநாவுக்கரசர் அப்போதி வீட்டுக்கு போனார். முழங்காலுக்கு கீழே கணுக்கால் கூட இல்லாமல் ஒரு வேட்டி கட்டியிருக்கார் திருநாவுக்கரசர். கழுத்தில் உருத்ராக அணிஞ்சிருக்கார். உழவாரப்படை இடுப்பில் சொல்லியிருக்கார். திருநீர் பூசியிருக்கார். நேராக போனார். அப்போதின்னு பேர் தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டில் போய் நின்றுட்டு அப்போதின்னு கூப்பிட்டார். அப்போதடிகளை வெளியே வந்து, அடியார் பெருந்தகை வர வேண்டும், மகேஸ்வரராக இருக்கிற உங்களை வரவேற்க நான் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கிறேன், திருநாவுக்கரசன்னு தெரியல, வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லி அவரை திருவடிக்கு வழிபாடு செய்து கொண்டு போய் திண்ணில் உட்கார வச்சார். அதெல்லாம் சரிதான்ப்பா, நீ இவ்வளோ பிரம்மாண்டமாக தொண்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, தண்ணி பந்திர வச்சுருக்க, நந்தவனம் வச்சுருக்கிற, எல்லாம் வச்சுருக்கிற, ஆனால் அதில் உன் பேர் எழுதாமல் நீ இவ்வளவு செலவு பண்ணி வச்சுருக்கிற தண்ணீர் பந்தல் நந்தவனத்துக்கு உன் பேர் எழுதாமல் என் பேரை ஏண்டா எழுதுனேன்னு கேட்கலை. நாம இருந்தால் அவசரப்பட்டு கேட்டு உங்கள் பேர் திருநாவுக்கரசு எனக்கு தெரியாது, இந்த ஊரில் ஒரு திருநாவுக்கரசு ஒரு பணக்காரர் இருக்கான்னு சொல்லிட்டான்னா அவமானமாக போயிடும் இல்லை. உன் பேர் எழுதாமல் என் பேரை எழுதுனேன்னு கேட்கல. உன் பேரை எழுதாமல் திருநாவுக்கரசு என்ற பேரை ஏன் எழுதுனேன்னு கேட்கல. ஏனென்றால் ஒருவேளை இந்த ஊரில் திருநாவுக்கரசு மாபெரும் சிவனடியார் என்ற பெயரில் இருந்து நம் அவர் பெயரை நாக்கூசாமல் சொன்ன பாவம் வந்துவிடும் என்று கருதி கொண்ட திருநாவுக்கரசு, அப்போதே சுவாமி நீ இவ்வளவு செலவு செய்து வைத்த தண்ணீர் பந்தலுக்கு நந்தவனத்துக்கும் உன் பேர் எழுதாம வேறு ஒரு பேர் ஏன் எழுதுன? பேசும்போது அப்படி பேசணும் நாகரிகமா? சில பேர் பேசுறதே நம்மளை விசனப்படுத்துறதுக்குன்னே பேசுவாங்க. ஒரு 100-200 பேர் உட்காந்துருக்க சபையில் வந்து ஒரு 8 நாளாக
ஒரு அஞ்சா சொற்பொழி தொடங்கி ஒரு மாதம் ரெண்டு மாதம் சொற்பொழி நடந்துக்கிட்டு இருக்குன்னா, வர முடியாமல் இருந்த ஒரு 15 நாள் வர முடியாத ஒரு நபர், ஒரு ஆண்மகன், வயசான ஒரு 7 வயசுக்காரர், இப்போ தான் உடம்பு தேவலான்னு வந்து உட்காந்துருப்பார். ஒருத்தர் இங்கேருந்து நான் வந்து சேர் எடுத்துகிட்டு போய் உங்களை என்ன 15 நாளாக காணும், அவர் உடம்பு சரியில்லைன்னு தான் வராமல் இருந்தார். அதை சொற்பொழி கடையில் போய் கேட்பார், உசல விசாரிக்கிறாராம், உங்களை எங்கே 15 நாளாக காணும், அது வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் 15 நாள் வெளில வரக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி தான் கொஞ்சம் தேவலாம் என்ன சொல்ல, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, மாத்திரை நிறைய சாப்பிட்டுட்ருக்கேன், இப்போ எப்படி இருக்குது தேவலாம், அப்படி நம்பிடாதீங்க. இவர் அவனே நிம்மதியாக வந்து உட்காந்துருக்கான், அவனுக்கு விசாரிக்கிறாராம். சில பேர் குசல விசாரிக்கிறதுங்கிற பேர்லையே நம்மளை கொடுமை பண்ணிவிடுவாங்க, அப்படி நம்பிடாதீங்க, அப்படி தான் தெளிஞ்ச மாதிரி இருந்து அடிச்சிடும். அவன் உட்கார முடியாமல் நிற்க முடியாமல் ஏண்டா வந்தோன்னு ஓடிப்படுவான். இது மாதிரிலாம் பேசக்கூடாது. எங்கள் ஊரில் அப்படி தான் ஒரு அம்மா, நான் ஒன்றே சொன்னேன், என்ன ரொம்ப முகம் வாட்டமாக இருக்கீங்கன்னு கேட்டேன், வயசான அம்மா, இல்லை கொஞ்சம் கடந்தொல்லையாக இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க, பேங்குக்கு உங்கள் பேங்கில் வேணால் உங்கள் இப்போ உங்கள் நிலத்தில் தான் அடை வச்சுட்டு ஏதாவது நான் வந்து கடை வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, ஐயா நீங்கள் ரொம்ப செல்வாக்கான பேராசிரியர்னு தெரியுது, பேங்க் மேனேஜர் வேண்டியவங்களாக இருப்பாங்க, நீங்கள் எனக்கு கடன் வாங்கி தர வேண்டாம், லோன் வாங்கி கொடுங்க. நான் உடனே அந்த அம்மாவை கேட்டேன், ஏம்மா கடன் வாங்கி தரப்பட வேணாம், லோன் வாங்கி தர சொல்லு, லோன் வாங்கினா திரும்பி கட்ட வேண்டாம், கடன் வாங்கினா திரும்பி கட்டணும், அவள் ஒரு தெளிவான முடிவு எடுக்க. தப்பு பண்ணுறதுன்னா தமிழ் சொல்லில் தப்பு பண்ணுறது இல்லை, இங்கிலீஷ் சொல்லில் தப்பு பண்ணுறது இல்லை, அவ்வளவு தமிழ் பற்று. சில பேருக்கு பேசவே வரமாட்டேங்க, தெரிய மாட்டேங்குதுங்க. இங்கே இவர், நீ அமைத்த இந்த தண்ணீர் பந்தலில் உன் பேர் எழுதாமல் வேறு ஒரு பேர் ஏன் எழுதுனே? உடனே அப்புதியடிகளுக்கு கோபம் வந்துடுது. பெரியவர்களே, உங்களை பார்த்தால் ஒரு சிவனடியார் போல் தோன்றுகிறது, திருநீர் பூசி இருக்கிறீர்கள், முழங்கால் வரையில் ஆடை அணிஞ்சிருக்கிறீங்க, ஒரு பிரம்மாண்டமான அடியவராக தோன்றுகிறது, ஆனால் நீங்கள் பேசியது தான் எனக்கு மகிழ்ச்சியாக இல்லை, நன்று அருள் செய்திலீர், நல்ல வார்த்தையாக சொல்லலையே. திருநாவுக்கரசராக இருக்கிற அந்த மகானுடைய பெயரா உங்களுக்கு வேறொரு பெயர், என்ன பேசுறீங்க சுவாமி? இப்போ திருநாவுக்கரசர் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா, இவன் நம்மளைத்தான் சொல்கிறான், திருநாவுக்கரசர் பெயரா உங்களுக்கு வேறொரு பெயர், பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை, அங்கனதம் பூனத்தில் அறியாதார் யார் உலர், மங்களமாம் திருவேடம் உடையீர், நீர்தாம் யார், எங்கு உறைவீர், கடுமையாக கேட்குறார். இப்போ திருநாவுக்கரசர் சுவாமிகள் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமைன்னு நான் தான், என்ன தான் கடலோடு கட்டி கடலில் போட்டாங்க, நான் சொற்றுணி வைத்தியன் என்ற பதியம் பாடி உயிந்தேன், கரையேற விட்ட குப்பம் இன்னைக்கு இந்த ஊர் இருக்கு, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவன் சொல்கிறான். அப்படின்னா இந்த அப்பூதி இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிற இந்த பிராமணன் ஏன் மேலே தான் அவ்வளோ பற்று வச்சிருக்கிறான், என்ன தான் குருவாக கருதி இருக்கிறான் என்று சொல்லி திருநாவுக்கர் சுவாமிகள் மகிழ வேண்டிய நேரத்தில் அழுதார். இப்போ நாம இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நல்ல வேலை கல்லோடு கட்டி கடலில் போட்ட அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கான். நம்ம சின்ன வயசில் அக்கா விட்டுட்டு சமணத்துக்கு போனோமே அந்த விஷயம் இவனுக்கு தெரியல, நல்ல வேலையாக தெரியல என்று மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். ஆனால் நாவுக்கர் சுவாமி என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்போது நீ நினைப்பது மாதிரி பொங்குகடை கல்மிதப்பில் போந்தேறும் அவர் அந்த திருநாவுக்கரசு இருக்கிறாரே, அவர் அவ்வளோ உயர்ந்தவர் இல்லைப்பா, அவர் இளம் புராயத்தில் தமக்கையோடு வாழ வேண்டிய நேரத்தில் அவளை விட்டுட்டு சமண சமயம் சேர்ந்து அந்த பால் நரக குழியில் கிடந்தவனாயிருக்கிற அந்த திருநாவுக்கரசு நான் தான். ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், இளம்பிராயத்தில் நாம் செஞ்ச தவற்றை, இளம்பிராயத்தில் நாம் செஞ்ச குற்றத்தை மனித சமூகம் யாருக்குமே தெரியவில்லை என்று மறைத்து வாழ்வது சத்திய சோதனை இல்லை.
பின்னே வந்த மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய இளம் பிராயத்தில் நான் எப்படி எப்படிலாம் வாழ்ந்தேன் என்று கொஞ்சம் கூட மறைக்காமல் எழுதி வைத்தார் அல்லவா. இப்படி எழுதி வைத்த இந்த மகாத்மா காந்தியடிகளுடைய சத்திய சோதனைக்கு முன்னே வாழ்ந்த மிகப்பெரிய மகாத்மா தான் நம்ம அப்பர் பெருமான். சொல்றார் பாருங்க, நான் சின்ன வயசுல பாவம் பண்ணல, நான் சின்ன வயசில் அப்படி பா நரக குழியில் கிடந்தப்பா, சமண சமய குழியில் கிடந்தேன், நீ அது தெரியாமல் என்னை பாராட்டிக்கிட்டு இருக்கிறியப்பா என்று திருநாவுக்கரசர் சொல்ல அப்புஜடிகளை ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சு. அப்போ இவர் தான் அந்த சாட்சாத் நாவுக்கரசர். நம்ம இவ்வளவு ஆண்டு காலமாக தேடிக்கொண்டிருந்த இதய தெய்வம் இவர் தான், நம்முடைய வாழ்முதல் பொருள் இவர் தான், நம்முடைய வழிகாட்டும் வள்ளல் இவர் தான், நம்முடைய வழிகாட்டும் ஞான குரு என்று கருதி கொண்டு அப்படியே மூன்று முறை அவர் வலம் வந்து அவர் திருவடிபடி சாட்சாத்து வெளிந்து வணங்கி கதறினார். என்னுடைய குருவை பார்த்துட்டு, என்னுடைய குருவை பார்த்துட்டு எங்கு அங்கும் இங்குமா ஓடுறார். ஓடி போய் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, இங்கே வா சாவித்திரி, இங்கே வா, இந்த பாரு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல இதய தெய்வம் திருநாவுக்கரசு வாழ்முதல் குருன்னு வந்துட்டார் இவர் தானா, அவங்களே வந்துட்டாங்களா, அவ உடனே காலில் விடுறா. அப்படி இருக்கணும் மனைவி. என்ன ஏன் இதுக்கு சத்தம் போடுறீங்க இப்படி, இவர் யார் இவர், அவர் தான் திருநாவுக்கரசர் நம்முடைய குரு, என்ன பே என்ன இருந்தா என்ன, நீங்களாச்சு அவராச்சு, நான் போன விட்டு கொள்ள சொல்லி போகல. அவ ஓடி அவளும் காலில் விழுந்தார். பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு, ஆனால் பிள்ளைகளுக்கெல்லாம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படி வச்சுக்குவோம், ஆனால் நியாயமாக பார்க்க போனால் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விடுறோம் இல்லை, விடக்கூடாது. ஏன் தெரியுங்களா, ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள், ஞாயிறு சூரியன், கிழமை அவனுக்கு உரிய உரிமை நாள், ஞாயிற்றுக்கிழமை என்றால் சூரியனுக்கு உரிய நாள். சூரியனுக்கு உரிய நாளில் படித்தால் நூறு மடங்கு அறிவு வளரும் என்பதனுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு. சூரியன் உச்சமாயிருந்தா படிப்பு அப்படி இருக்கும். நாம என்ன பண்ணிட்டோம், இப்ப சூரியன் சூரியனுக்கு உகந்த நாளாக இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டோம். ஏன் தெரியுங்களா, நம்ம ஆட்சி பண்ணிய அந்த மதவாதிகள் ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு அவர்களுக்குரிய உகந்த நிலையில சூரியனுக்கு உகந்த நாள் சண்டேய ஹோலிடே புனித நாள் என்று வரையறுத்து அவர்கள் சர்ச்சைக்கு போகிறதுக்கு அழகாக அமைச்சுக்கிட்டாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாள் ஹோலிடே கோயிலுக்கு போகிறதுக்கு. அவர்கள் நாட்டு எல்லையை விட்டு போனோன்னே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு ஹோலிடே வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்து ஆஃபீஸில் வச்சுவிட்டு வெள்ளிக்கிழமை வியாழ வெள்ளி ரெண்டு நாட்களை சனி ஞாயிறு போல விடுமுறை விட்டிருக்க வேண்டிய நிலையில் நாம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் செய்யவில்லை. வியாழன் குருவாரம் வெள்ளி சுக்கரவாரம் புனித நாள் நமக்கு, அதனால் அதுக்காக சொல்ல வந்தேன். அந்த பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, எல்லா பிள்ளையும் வந்து திருநாவுக்கரசு நமஸ்காரம் பண்ணாங்க. உடனே அப்புதடிகள் திருநாவுக்கர் சுவாமியில் அழைச்சிட்டு போய் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு ஒரு நாற்காலியில் உட்கார வச்சு அவருடைய திருவடியை ஒரு பெரிய வெள்ளி தாம்பாளத்தில் எடுத்து வச்சு புனித நீர் அவருடைய திருவடியில் ஊற்றி பூவெல்லாம் போட்டு நமஸ்காரம் பண்ணி அந்த திருவடி வழியாக வருகிற திருநீர் அந்த தண்ணீருக்கு பேர் பாதோதகம். அருமையான சொல்லாட்சி, பாத உதகம் பாதோதகம். தர்மியாதீனத்தின் 26வது குருமகா சன்னிதானம் விட்ட ஒரு முறை வந்து என்ன பண்ணாங்க சிவாச்சாரியர்கள், சுவாமி என்னப்பா முத்தையாவுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், பாதோதகம் கொண்டாந்துருக்குறோம், இங்கே வாங்க. அவங்க எப்பவுமே ஏதாவது தெரிஞ்சுன்னு ஆசைப்படுவாங்க. பாதோதகம்னா என்னன்னு கேட்டாங்க. பாதம்னா உங்களுக்கு தெரியும், உதகம்னா தண்ணீர்.
பாதோதகம் என்றால் முத்தையார் திருவடியில் விழுந்து அப்படி பட்டு வருகிற தண்டீரை நாங்கள் தீர்த்தமாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், அதை வஸ்திரத்தை வச்சு வாங்கி சுவாமி என்று சன்னியான் திருவடியில் கொடுத்தா திருக்கரத்தில் கொடுத்தாங்க. உடனே சன்னியானம், இப்போதாண்டா எனக்கு ஒரு விஷயம் புரியுது என்றார்கள். என்னன்னு கேட்டால், ஊட்டிய உதகமண்டலம்னு ஏன் சொல்கிறோம்னா, தண்ணீர் நிரம்பிய பிரதேசம் என்ற கருத்தில், உதகம் என்றால் தண்ணீர், எனவே உதகமண்டலம் என்று ஊட்டிக்கு பெயர் வைத்தது பொருத்தமாக இருக்கிறது என்று அவர்கள் விளக்கினார்கள். அப்படி சிந்திப்பாங்க அவங்க. உடனே அப்பூதியடிகள் திருநாவுக்கரசுடைய பாதோதகம் அதை எடுத்து அப்படி கையில் வாங்கினர். அதை எடுத்துட்டு போய் வீடு முழுக்க தெளிக்கிறார். கும்பாபிஷேக நீர் மாதிரி திருநாவுக்கரசர் பாதம் பட்டு வருகிற தண்ணீரை அப்புறம் பார்த்து கையில் வாங்கி உள்ளுக்கும் குடித்தார், உள்ளுக்கும் பூரித்தார் என்று எழுதுகிறார் சேக்கிடர். எல்லாரும் வழிபாடு செய்தார்கள். திருநாவுக்கர் சுவாமிகள் எல்லாருக்கும் திருநீர் கொடுத்தார். அப்புதடிகள் கையை கட்டிக்கிட்டு, மகாபிரபு, வாராது வந்த மாணிக்கமாயிருக்கிற ஞானகுருவே, நாவுக்கரசு பெருமானே, உடவார படையாளியாக விளங்குகிற கண்கண்ட தெய்வமே, நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்து சாப்பிட்டு போகணும், திருவமுது உண்டு போக வேண்டும். அதுக்கு என்னப்பா இருக்கிறது. அந்த மனைவி சாவித்திரி, பேரை மாற்றி சொல்லப்படாது, புஷத்தில் சாவித்திரிலாம் பேர் கிடையாது. கதைகளில் வரும் பெயர்கள் யாவும் கற்பனையேனு ஆனந்தவடம் தான் எழுதணுமா, நாங்கள் எழுதப்படாதா? அதனால் சாவித்திரி, தன்னுடைய கணவன் கூப்பிட்டான் சுவாமி. அப்போல்லாம் மனைவி கூப்பிட்டா மனைவி வந்து தன்னுடைய கணவன் சுவாமின்னு. இங்கே இருக்கிற ஆண்கள்லாம் இது ஒரு தகவலாக தெரிஞ்சிட்டு போங்க, தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க, அது அவ்வளோ நல்லதில்லை. சுவாமி, வாராது வந்த மாணிக்கமாயிருக்கிற ஞான குரு வந்திருக்கிறார், விறுவிறுன்னு திருவமுதி ஏற்பாடு பண்ணு, கடகடகடன்னு அந்த அம்மா ஏற்பாடு செய்தாள். திருநாவுக்கரசுன்னு அப்போதியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மனைவி திருமதி அப்போதி, மூத்த திருநாவுக்கரசு என்ற பெரிய பையன், பெரிய திருநாவுக்கரசு அம்மா. அம்மா கூப்பிட்டா என்னன்னு கேட்கறது, பையன் ரெடியாக வீட்டில் இருந்தான் லீவு நாளில். இப்போ வந்தார் பெரிய தம்பி, அவன் எங்கே வீட்டில் இருக்கான், அவன் எங்கேயே விட்டான். அம்மா என்று கூப்பிட்டான். நம்ம தெய்வம் வந்திருக்குது, வாழ்முதல் தெய்வம் வந்திருக்கு, அப்பாவுக்கு ஞானகுரு வந்திருக்கிறார், அதனால் அவருக்கு அவர் சாப்பிடணும், போய் வாழை தோட்டத்தில் வாழை குறுத்து, அப்படி மடங்கி இருக்கிற வாழை குறுத்து, எச்சில் படாதா இருக்கும், காக்கா உட்காராதா இருக்கும், அதை கொஞ்சம் நறுக்கிட்டு வாடா தம்பின்னு. இதோ இன்னும் ஒரு அருவாயிட்டு ஓடுறான் பையன். சத்புத்திரன், எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணி தான் இப்படி புள்ள கிடைக்கும். ஓடும்போது என்ன நினச்சிட்டு போனானா, அது சேக்கடார் சொல்கிறார், அவசர அவசரமாக சொல்கிறார், எங்கள் அப்பா ரொம்ப நல்லவங்க, எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க பிரம்மாண்டமான ஒரு அடியாருக்கு தொண்டு செய்கிறாங்க, குருவுக்கு தொண்டு செய்கிறாங்க, அதில் எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க, அவர்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஓடுறான். நல்ல தாய் தந்தையேவ நான் இது செய்ய பெற்றேன். அப்படி இருக்கணும் சார் புள்ளண்ண. தம்பி பெரிய திருநாவுக்கரசு ஏன் கத்தற, இவன் அந்த பெரிய வந்திருக்க வருக, எனக்கு பசிக்குது, எனக்கு அடுப்பில் ஓரமாக உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு வேணால் தெம்ப போகிறேன். இதெல்லாம் இந்த காலத்து வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள், இதை பற்றிலாம் விட்டுருங்க நீங்கள், அது நான் புண்ணியம் பண்ணி பெற்றிருந்தால் பெரிய திருநாவுக்கரசு மாதிரி பிள்ளை பிறந்திருக்கோம். ஓடு, நான் நல்ல தாய் தந்தையேவ நானே செய்ய பெற்றேன்னு ஓடி போய் அந்த வாழை குறுத்த, அந்த வாழை மரத்தில் இந்த வாழை குறுத்த அப்படியே கத்தியால் அப்படியே நறுக்கணும். வரும் அங்கே ஒரு பாம்பு இருந்து இவனை கடிச்சு விடுது. சோதனை பார், அந்த பாம்பை பார்த்துட்டான் இவன், பாம்பு கடிச்சு விடுத்தின்னு கத்திருந்தான்னா ஊரே திரண்டுருக்கும். அவன் என்ன பண்ண, அந்த வாழை குறுத்த எடுத்துக்கிட்டு பாம்பு உதறிவிட்டு, பகவானே, திங்களூர் ஈஸ்வரனே, அம்மையப்பா,
வாராது வந்த தெய்வம் வந்திருக்குது, அது சாப்பிடணும், அதுக்கு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தொண்டு செய்கிறாங்க, என்னுடைய இறப்பு அதுக்கு தடையாக இருந்து விடக்கூடாதுன்னு கதறான் சார். உள்ளன்னா அப்படிதான் இருக்கு, சாக கவலைப்படலை அவன், நான் இறப்பது கவலைப்படலை, ஆனால் என்னுடைய இறப்பு செய்தி அந்த தெய்வம் சாப்பிட முடியாமல் போயிடக்கூடாது, அதனால் நான் இறப்பதை எங்கள் வீட்டுக்குள்ளே மறைமுகமாக அது நடக்கும்படியா, வழியில் எங்கே செத்து நான் விழுந்துடாம என்ன தெரியுது கேட்டா சார். இறக்க போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு சார் அவனுக்கு. உலகத்திலேயே கொடுமையான துன்பம் இறப்பு. நான் சொல்லல, வள்ளுவர் பேராசன் சொன்னார், சாதலின் இன்னாதது இல்லை, இறப்பை விட துயரம் இன்னொன்று இல்லை. தான் கண்ணு முன்னாடி இறக்க போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, பாம்பு கடிச்சு எடுத்து, ஆனால் இறப்பை கவலைப்படலை, ஆனால் வெளியில் தெரியாமல் நான் செத்து விடணும், எங்கள் வீட்டு கொல்லபுரம் போய் நான் விழுந்து திடீர்னு செத்து போயிடணும், யாருக்கும் தெரியாமல் எங்கள் அம்மா அப்பா மறைச்சிட்டு அந்த குருவுக்கு அவங்க ஞானபோனகம் செய்திடணும் சொல்லிட்டு அப்படியே ஓடுறான். உடம்பெல்லாம் அந்த விஷம் ஏறுகிறது, அந்த விஷம் தலைக்கு உச்சியில் ஏறத்து விட ஓடணும், ஓடுறான், ஓடு 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 ஓடுன்னு ஓடி போய் தடான்னு கொல்லபுரத்தில் போய் விழுந்தான். அந்த அம்மா திருமதி அப்போதி வந்து பார்த்தா கையில் வாழை கொடுத்து வச்சுருக்கான், அப்படி பெரட்டி பார்த்தா உடம்பெல்லாம் நீளம் போட்டு செத்துட்டான். உடனே தன் கணவனை எந்த பதட்டம் இல்லாமல் கூப்பிட்றா, சுவாமி இங்கே வாங்க, என்னம்மா கொஞ்சம் கதவை சாத்தணும், பையன் இறந்துட்டான். என்ன சத்தம் போடாது, அவனே எந்த விதமான விஷயம் வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக அப்படி கண்களை மூடிட்டு வேகமாக ஓடி வந்து இங்கே கேடு செத்துருக்கிறான். அவன் இறப்பு பெரியவராக இருக்கிற திருநாவுக்கரசு அமுது உண்ணுவதற்கு தடையாக இருந்து விடக்கூடாது என்று கவலைப்பட்டிருக்கான். அவன் நினச்ச அந்த செயலை நம்ம நிறைவேற்றி விடணும். தயவு செய்து நீங்கள் சத்தியத்தை போட்டுறாதீங்க, சுவாமிகிட்ட சொல்லிடாதீங்க. ஒரு பாயை எடுத்து அந்த உடம்பை சுற்றி கொண்டு போய் கொல்லவரத்தில் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை மேலே இருக்கிற சிவபெருமான் பார்த்துக்கிட்டு இருக்கார், இந்த குடும்பத்தெல்லாம் சுவாமி பார்த்துருக்கிறார். நேராக ரெண்டு பேரும் போனாங்க, சுவாமி என்னப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம், தேவரீர் எழுந்தருளி திரும்புது உண்ண வேண்டும், சரிப்பா பழகட்டு பழகட்டு போட்டு உட்காந்தார். வாழையிலையை போட்டு பிரித்து வச்சு அந்த உணவை பரிமாறினாங்க. எல்லா உணவுகளும் பரிமாறி பிறகு மாகேஸ்வர பூஜையில் அந்த பெரியவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூப தீபாராதனை காட்டணும். இன்றைக்கி திருமணங்களை பார்க்கலாம், தூப தீபார தூபம் காட்டி தீபம் காட்டி எல்லாம் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணார். அப்போதி திருநீர் வாங்கிக்கிட்டார் அந்த அம்மா, நமஸ்காரம் பண்ணால் திருநீர் வாங்கிக்கிட்டார். ரெண்டாவது பிள்ளை வந்து கையை நீட்டினான். திருநாவுக்கர் சுவாமியில் அன்னைக்கு தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார், ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்குன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வாத பூஜை பண்ணத்துக்கு பின்னாடி ஒரு அரை மணி நேரம் கேப்பில் அந்த குடும்பத்தை பற்றி நல்லா விசாரித்து வச்சுருந்துருக்கார். நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டை பற்றி தான் பேசணுமே தவிர நம்ம கதையெல்லாம் பேசப்படாது, அது மகா பாவம். உங்கள் வீட்டில் என்ன, உங்கள் பையன் பெரிய பையன் என்ன பண்ணுறான், உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறா, கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இருக்கா பேர, அதுதான் பேசணும். இவன் போய் இவன் வரலாறு இழுத்து விட்டுறான். அதனால் அப்போது அடிகள் கிட்ட திருநாவுக்கரசு எல்லாம் விசாரிச்சு வச்சுருக்கார். அந்த ரெண்டாவது பையன் கையை நீட்டின உடனே திருநாவுக்கர் சுவாமிகள், அப்போதி சுவாமி இவருக்கு மூத்தவனை காட்டு பூதி சாத்த, அவ்வளவுதான் இது சேக்கடார் வாக்கு, இவருக்கு மூத்தவனை காட்டு பூதி சாத்த, பூதினா உபூதி. இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, அப்பூதியடிகளுக்கு ஒரு பையனா ரெண்டு பையனா மூணு பையனான்னு தெரியல, மூணு பையனாக தான் இருக்கணும்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன சான்றுன்னு கேட்டால், சேக்கடார் என்ன அருமையாக பாடியிருக்கார் பாருங்கள், அப்பூதி இவருக்கு மூத்தவனை காட்டு பூதி சாத்த என்று சொன்ன சொல்லல, இவர்க்கு என்ற அந்த சொல்ல சேக்கடார் ஈனா வானா வல்லினயிறு இக்கு போடக்கூடாது, கூ போட்டிருந்தார்னா இவனுக்குன்னு அர்த்தம், அப்படி போடாமல் ஈனா வானா
இடையினரானாய், சின்ன இரு போட்டு இக்கு போட்டு கூ போட்ட இவர்களுக்குன்னு அர்த்தம். இவர்க்கு என்பது இவனுக்குன்னு அர்த்தம், இவர்க்கு என்றால் இவர்களுக்குன்னு அர்த்தம். இப்போ சேக்கிரார் பெரிய புராணத்தில் இவர்க்கு என்று ஈனா வானா போட்டு பெரிய இரு வடிந இரு போட்டு கூ போட்டிருக்காரான்னு இல்லை, ஈனா வானா சின்ன இரு இக்கு கூ போட்டிருக்கார். ஆதலினால் இவருக்கு மூத்தவனை காட்டு என்பதனால ரெண்டு பையன் வரிசையை நின்றுகிட்டு இருக்கிறான் என்ற குறிப்பை சேக்கிரார் இலக்கண நுட்பத்தில் அவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார் என்பதுதான் பெரிய புராணம். இவருக்கு மூத்தவனை காட்டும் ரெண்டு பேர் நிற்கிறார். இப்ப அப்போது அவன் மனைவி என்ன சொல்லுவாங்க, அவன் இப்போதைக்கு இங்கு உதவான், அவன் இறந்துட்டான்னு சொல்லல, வெளியூர் போயிருக்கான்னு சொல்லல, அவன் இப்போதைக்கு இங்கு உதவான். உடனே திருநாவுக்கரசு, அப்படியாப்பா அவன் எங்கே போயிட்டானா, சரி கூப்பிடு அந்த ரெண்டு பயிரோடு சொல்லி அவங்களுக்கு திருநீர் கொடுத்தது சாப்பிட்டாரானா, இல்லை. மகா ஞானி ஆதலினால் அப்புதடிகளும் அவர் மனைவியாரும் கொஞ்சம் கூட முகத்தில் சோகத்தை காப்பிக்காமல் பேசிய பொழுது கூட ஞானி என்பதனால் அவருக்கு அந்த ஆன்ம உணர்வு தெரிந்துவிட்டது, பதட்டம் அவருக்கு தெரியுது, அவங்களுக்கு காட்டலை. அப்போது சுவாமி, அவன் இப்போதைக்கு இங்கு உதவான் என்று சொல்லுகிறாயே, அந்த பதில் எனக்கு மனசு நிறையவில்லை, மெய் விரித்து உரையும். அருமையான சொல் சார், மெய் விரித்து உரையும், உண்மையை உண்மையை விளக்கமாக சொல்கிறா என்ற ஒரு பொருள். இன்னொரு பொருள், அந்த பெரிய திருநாவுக்கரசர் என்ற பையனுடைய மெய் என்ற உடம்பை பாயில் சுற்றி வச்சிருக்கிறியே, அதை கொண்டு வந்து விரித்து உரையும் என்றும் மறைமுகமாக வார்த்தை போட்டு விட்டார் பெரிய நம்முடைய திருநாவுக்கர் சுவாமிகள். மெய் விரித்து உரையும், இனிமேல் தப்பிக்க முடியாது. அப்படியே கொண்டு வந்து பாயோடு கொண்டு வந்து பிள்ளையை காட்டினா அவன் இறந்துட்டான். திருநாவுக்கர் சுவாமிகள், என்னப்பா என்ன காரியம்டா பண்ண, உலகத்தில் யாருமே செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை செய்து விட்டாயே. அப்போது ஏம்மா நீ எப்படிமா இந்த புத்திர சோகத்தை பொறுத்துக்கிட்ட சொல்லிட்டு இந்த குழந்தையை தூக்கிட்டு வாங்க கோயிலுக்கு போகணும், வீட்டில் இல்லை. அப்படியே இந்த பாயோடு தூக்கிட்டு போய் கோயில் திங்களூர் கோயில் வாசலில் வெளியில், ஆனால் உள்ள கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, கோயில் வாசலில் கோபுர வாசலில் வச்சுட்டு திருநாவுக்கர் சுவாமிகள் திருநீர் எடுத்து, இப்போ நான் ஒரு கேள்வியை சொல்கிறேன் பாருங்க, திருநீர் எடுத்தார். அந்த திருநீர் அவர் பையன் மேலே அப்படி தழுவிட்டு, திருச்சிற்றம்பலம் ஒன்று குலாம் என்று தொடங்கும் பதிகம் பாடுறார். ஒன்று குலாம், இரண்டு குலாம், மூன்று குலாம், நான்கு குலாம், ஐந்து குலாம், ஆறு குலாம், ஏழு குலாம், எட்டு குலாம், ஒன்பது குலாம், பத்து குலாம் என்று அந்த பாடல் அந்த பதிகத்தை பாடி முடித்தார். பாடி முடித்த உடனே பையன் தூங்கினவன் ஏச்ச மாதிரி ஏச்சு உக்காந்துக்கிட்டான் சார். நீங்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக கைதிட்டுறீங்க, ஆனால் இதுவே இந்த காலத்து சின்ன பசங்க கல்லூரி பசங்களாக இருந்தால் இது லாஜிக்காக இல்லை. பாம்பு கடித்து இறந்து போன பையனை ஒரு மணி நேரம் கழித்து திருநீரை பூசிவிட்டு ஒன்று குலாம் பதியம் பண்ணால் உயிர் பெற்று எழுந்துக்குவானான்னா அவன் என்ன நினைக்கிறான், எழுந்துக்க மாட்டான்னு நினைக்கிறான். நான் சொல்கிறேன் சார், எழுந்துக்குவான், திருநாவுக்கரசராக வந்து நேராக திருநீர் பூசலாம். இப்போ நமக்கு தேவை பதிகம் மட்டும் இல்லை, பதிகத்தை ஓதுகின்றவர்கள் திருநாவுக்கரசர் ஸ்டாண்டர்டில் இருக்கணும், நம்முடைய அப்படிகிட்ட ஸ்டாண்டர்டில். இறந்து போனவன், எனக்கு இறப்பு முக்கியம் இல்லை, அந்த குருவுடைய சாப்பாடு தான் முக்கியம், ஞானியோட சாப்பாடு சொல்லிட்டு அந்த இறப்பை வெளியில் தெரியாமல் ஓடி வந்து அம்மா காலில் விழுந்துட்டு மறைச்சாம் பாருங்க, அந்த தியாக ஜீவன் மகனாக பிறந்திருந்து இறந்துருந்தான்னா படிக்கும் சார். மூன்றாவது, அந்த பையனை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அவன் இறப்பை கூட கவலைப்படாமல் அடியாரை உணவூட்டுதல் தான் முக்கியம் என்று கருதினார்களே, அந்த தம்பதிகளுடைய தியாக உணர்வு இருந்தால் இன்றைக்கு பலிக்கும் சார். அப்போ என்ன தெரியுதுன்னா, தமிழ் பதிகம் பலிக்க வேண்டுமானால் தமிழ் சொற்கள் மந்திரமாக பலிக்க வேண்டுமானால் இந்த கட்டமைப்பு வேணும். குரு திருநாவுக்கரசு சுவாமிகளாக இருக்கணும், இறந்து போனவன் தியாக சுரூபமாக இருக்கிற சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அந்த மாதிரி பிள்ளையாக இருக்கணும்,
பெற்றோர்களாக இருக்கிறவர்கள் அப்பூதி அவருடைய மனைவியார் போல தியாக தீபங்களாக இருக்கணும். இந்த மூன்று கட்டமைப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே தமிழ்ப்பதிகம் மந்திரமாக பலிக்கும், இறந்தவன் எழுந்து விடுவான். நம்புங்க. இத ஒரு முறை நம்முடைய ஹைகோர்ட் ஜட்ஜ் சூரியமூர்த்தி, அவர் இப்போ இல்லை, அவர் ஒரு காலத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார், சூரியமூர்த்தின்னு பேர். அவர் திருவாமூர் அப்பர் பெருமான் குருபூஜை விழாவுக்கு வந்திருந்தார். நான், செல்வ கணபதி, விசா, குருசாம் தேசியர், சத்தீசேலை எல்லாம் போயிருந்தோம் அந்த ப்ரோக்ராமுக்கு. நான் சொல்கிறேன், 40 வருஷம் படி சூரியமூர்த்தி முன்னுரை வழங்குகிறார். பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் திருவாமூரில். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு செய்தி சொல்லிக் கொள்கிறேன். ஒன்று குலாம், இரண்டு குலாம், மூன்று குலாம் என்ற பதியத்தை பாடினா இறந்து போனவன் எழுந்து உட்காந்துக்கிட்டா என்ற வரலாற்றை நான் நம்புகிறேன்னர் சொன்னவர் ஹைகோர்ட் ஜட்ஜ் சூரியமூர்த்தி. நான் நம்புகிறேன். எப்படி நம்புறீங்கன்னு என்னை கேட்கலாம். இபிகோ செக்ஷனை படிக்கிறவங்க நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் சாட்சியாக வச்சு பேச தீர்ப்பு வழங்கின, நீங்கள் இப்படி நம்புறீங்கன்னு கேட்டால், நான் ராமநாதபுரம் பக்கம் பிறந்தவன். ராமநாதபுரம் பக்கத்தில் நான் சின்ன 10 வயசு பையனாக இருந்த பொழுது, ஹைஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது, எங்கள் ஊரில் அவர் சொன்னது நடந்தது. எங்கள் ஊரில் யாருக்காவது பாம்பு கடிச்சு கொடுத்துன்னா அவரை தூக்கி கயிற்று கட்டில் போட்டுக்கிட்டு வேகமாக தூக்கிட்டு ஓடுவாங்க. எங்கள் ஊர் எல்லையில் ஒரு குடிசையில் ஒரு முஸ்லீம் பாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், வயசானவர். அவர்கிட்ட கொண்டு போய் இந்த கட்டில் இருக்கிற அந்த உடம்பை காமிச்சுட்டு பாம்பு கடிச்சு கொடுத்து மயக்கம் வந்து கிடக்கிறான், வாயெல்லாம் நுரதளிச்சு இறந்துடும் போட்டு இறக்கலை போட்டு சொன்ன உடனே உடனே அவர் உள்ளே ஓடி போய் வேப்பலை எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு மந்திரிக்கிறார். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் மந்திரிச்சார். மந்திரிச்ச அந்த விஷயத்தை பூரா வெளில எடுத்துட்டார். அவன் ஏச்சு உட்காந்துக்கிட்டான். இதை சூரிய மூர்த்தி நேராக பார்த்தேன்னு சொன்னார். எங்கள் ஊரில் உடனே தூக்கி போயிட்டாங்க அவரை. அவர் ஏஞ்சி போயிட்டார். நான் போய் அவரை அந்த முஸ்லீம் பாய்கிட்ட கேட்டேன். அவரே சொன்னது, நான் பாய்கிட்ட கேட்டேன், பாம்பு கடித்து இறக்கிற நிலை இருக்கிறவனுக்கு நீங்கள் வேப்பிலை வச்சுக்கிட்டு இப்படிங்கிறீங்களே என்ன சொல்கிறீங்க, என்ன பாட்டு சொல்கிறீங்க இவர் கேட்டிருக்கார் சின்ன வயசில், 10 வயசில். அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை நீங்கள் சொல்லித்தான் ஆகணும்னு ஒன்று, சரி போயிட்டு நாளைக்கு வான்ட்டார். இவர் போயிட்டார், மறுநாள் கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டார், விடாமல் போயிருக்கார். உடனே அவருக்கு ஏண்டா என் திரும்பி வந்திருக்கேன்னு கேட்டார். எனக்கு தயவு செய்து சொல்லுங்க, அது என்ன சொல்கிறீங்க சொன்ன உடனே, இங்கே வானு உட்கார வச்சு வீட்டில் திண்ணியில் உட்கார வச்சு உள்ளேருந்து ஒரு ஓலையை கொண்டாந்து காமிச்சிருக்கார், பண ஓலை. அந்த பண ஓலையில் இவருடைய தாத்தா முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஓலையில் எழுதி வச்சுருக்கிறாங்க, பாம்பு கடித்து விஷம் உடம்புல ஏறி தலைக்கு ஏறத்துக்கு முன்னாடி அதை கொண்டா அந்த உடம்பை கொண்டாந்துட்டாங்கன்னா வேப்பிலையை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஓலையில் இருக்கிற அந்த 10 வரி, அது 2-3 வேலையில் இருக்குது, அதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி கட 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 கடகடன்னு சொன்னீங்கன்னா அந்த விஷம் இறங்கிடும்னு எழுதியிருக்கு. இந்த ஓலை, இந்த 2-3 ஓலை ஒரு முஸ்லீம் பெரியவர் வீட்டில் இருக்குது, ராமநாதபுரம் பக்கம். இது எங்கள் தாத்தா காலத்திலேயே நடந்துக்கிட்டு வர்ற, நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே, அது என்ன அந்த அந்த ஓலையில் எழுதியிருக்கு என்று அந்த சூரியமூர்த்தியாக இருக்கிறன்னா அந்த பெரியவரை பார்த்து, அதை கொடுங்க நான் பார்க்குறேன், என் கண்ணால் பார்க்குறேன்னு சொன்ன உடனே, உனக்கு பார்த்தா படிக்க வராதரா, இப்போ நான் வெளிப்படையாக முணுமுணுக்காமல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொன்ன முதல் வார்த்தை ஒன்று கோலாம் என்று தொடங்கும் இந்த பதிகம். சார், அந்த ஓலையில் இதான் சார் எழுதியிருக்கு. அது அவங்க முஸ்லீம் குடும்பத்தில் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பு முன்னே இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம்னா, ஒன்று குலாம் என்ற பதிகம் ஒரு முஸ்லீம் வாயிலிருந்து வந்தால் கூட பலிக்குது. ஒரே காரணம் சொல்லிடுறேன், அந்த முஸ்லீம் பெரியவருக்கு இந்த ஒன்று குலாம் பதிகத்தை யார் பாடினான்னு தெரியாது, இது எப்போ பாடினார்னு தெரியாது, இதை பாடி அந்த அப்போ என்ன பண்ணினாங்கன்னு தெரியாது,
இதை பற்றி வரலாறு எந்த நூலில் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும், எங்கள் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த நம்பிக்கையில் இந்த 10-40 வரியை மனப்பாடம் பண்ணி ஒருத்தர் மந்திரிச்சார்னா விஷம் இறங்கிடும் என்பதை அந்த முஸ்லீம் நம்புகிறார், நம்பியிருக்கிறார், செயல்படுத்திகிட்டு இருக்கிறார். நமக்கு என்ன தெரியுதுன்னா இதை யார் பாடினான்னு தெரியும், இது எப்போ பாடினார்னு தெரியும், இதனால் என்ன நடந்ததுன்னு தெரியும், இந்த வரலாறு எந்த நூலில் இருக்குன்னு தெரியும். ஆனால் நமக்கு ஒன்று தெரியாது, இதை பாடினா விஷம் இறங்கும் என்பது தெரியாது, நம்பிக்கை இல்லை. அதனால் ஒன்று தெரியுது, தமிழ் பதிகம் மந்திரமாக பழிக்கணும்னா அடிப்படை தேவை மிக முக்கியமான நம்பிக்கை. இம்மி கூட சந்தேகப்படக்கூடாது, நம்ம சந்தேகப்பட்டோம்னா பழிக்காது, முழுக்க முழுக்க ஃபெய்த்து தான் சொல் மந்திரமாவது. அந்த வகையிலே சூரியமூர்த்தி சொன்ன வகையில் அவர் எழுதார். எழுந்த உடனே அந்த பையன் எழுச்சி உட்காந்துக்கிட்டான். இந்த அப்போதி அவங்க மணியும் போய் திருநாவுக்கரசு சுவாமியில் காலில் விழுந்து வணங்கி, சுவாமிகள் தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு எழுந்தருடன். சரிப்பா, அந்த பையனை அழைச்சிக்கிட்டு திருநாவுக்கரசு வீட்டுக்குள்ள ஊரே திங்கள் ஊரே வேடிக்கை பார்க்குது. வீட்டுக்கு வந்தார். திருவமுது உண்ணணும், நீங்கள் திருவமுது காலாகாலத்தில் உண்பதற்கு இவன் கொஞ்சம் இடையூறு பண்ணிட்டான் அப்போ சொல்கிறாங்க பெற்றோர் ரெண்டு பேரும். உடனே திரும்ப வேறு சமையல் சமைச்சு, நல்லா புரிஞ்சுங்க, வேறு சமையல் செய்து இலை போட்டு பரிமாறி அற்புதமாக படையல் செய்தார்கள் திருநாவுக்கர சுவாமிகள். ரொம்ப நாட்கள் அங்கே தங்கியிருந்து விட்டு அப்போதே சுவாமி நான் புறப்படுறப்பா, சில நாட்கள் ஆகிவிட்டன வர்றப்பான்னு சொல்லிட்டு புறப்பட்டார். நேராக புறப்பட்டு திருப்பழனை வர்றார். திங்களூர்லேருந்து திருப்பழனை ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்தார். திருப்பழனை கோயிலுக்குள்ளே போனார். பக்கத்தில் அப்போதி நிற்கிறார். அந்த திருப்பழனை தேவாரத்தில் அப்போதியை குறிப்பிட்டு பாடியிருக்கார். வஞ்சித்து என் வலை கவர்ந்தான் ஆயினும் பஞ்சிக்கால் சிறகண்ணம் பறந்தார்க்கும் பழனத்தான் அஞ்சி போய் கலிமெலிய அழல் ஓம்பும் அப்போதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே. அருமையான பாட்டு திருப்பழனி தேவாரம். அது சொல்கிறார் அப்போதிய, அஞ்சி போய் களி மெலிய அழல் ஓம்பும் அப்போதி. அப்படின்னா பிராமணர், அக்னிகாரியம் என்றவர், வேள்வி செய்கிறவர்னு அர்த்தம், குலத்தொழில். அவருடைய தலையில் இருக்கிற பூவா நான் பார்க்குற சுவாமி திருவடி என்று போற்றி பாடினார் நாவுக்கரசு பெருமான். இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லிடுறோம், திருநாவுக்கரசு சுவாமிகள் இப்போ திங்களூர் திருப்பயணம் வந்துட்டு அப்புதடிகளை வாழ்த்தி அந்த தேவாரத்தில் பதிவு பண்ணிவிட்டு நீ போய் சௌக்கியமாக இருறான்னு சொல்லி அனுப்பிச்சுவிட்டு இந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்பயணத்திலிருந்து நேராக திருவையாறு போனாரானா இல்லை, அதை நீங்கள் எழுத்தண்ணி படித்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். நேராக திருவையார் போயிருக்கணும். காவிரி ஆற்றின் ஒரு பக்கம் திருப்பழனம் இருக்குது, அந்த கரையிலிருந்து குறுக்க பூந்து அடுத்த கரைக்கு போய் கும்பகோணம் வந்துட்டார், குடம்புக்கு வந்துட்டார், திருவையார் போகலை. ஏன் போகலை என்பதை தருமபுர ஆதீனம் 26 சொன்னாங்க. ஒன்றும் இல்லைப்பா, அப்போ அங்கேயும் கொஞ்சம் தூரம் தான் திருவையாறு இருக்குது, திருவையாறு போய் தரிசனம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நாவுக்கரசருக்கு அந்த மைண்டில் தோன்றலை. ஏன் தெரியுங்களா, இந்த திருநாவுக்கரசர் திருவையாருக்கு வர்றதுக்கு பின்னாடி ஆடி அமாவாசை நாள் தயாராக இருக்கிறது என்பது எப்பெருமான் திருவுள்ளம். ஆதலால் இவர் காசி வரை போய் காலஸ்திலிருந்து காசியை தாண்டி கைலாயம் போகிற முயற்சியில் பாதியில் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அங்கே இருக்கிற குளத்தில் மூழ்கி போய் திருவையாற்றில் எழுந்துகொள், அங்கே உனக்கு கைலாய காட்சியை காட்டுறேன் என்று எம்பெருமான் கூறியது காரணத்தால் பின்னே கைலாய காட்சியை திருவையாற்றில் காசி தாண்டி போன இவர் யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிர் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பின்னாடி பாடப்போகிறார்.
அப்போ சிவபெருமான் என்ன கருதி விட்டார்னா, நீ இப்போ திருவையார் வரக்கூடாது, இவர் நினைச்சுட்டார் சுவாமி, இவர் எதை நினைக்கிறாரோ அதான் அவர் செயல்படுத்த முடியும். நம்ம எண்ணங்கள் பலிக்காது. நீ இயற்ற ஓர் பொருளை நிச்சயித்த நாயேனும் போய் இயற்றல் செய்ய புரிகிவேன். நீ இயற்றல் ஆக்காது அணுவும் அசையுமோ அவ்வியற்பம் தாக்காத சொக்கநாதா. ஒளிஞ்சான் பாட்டு அவர் நினைக்கணும். இப்ப சிவபெருமான் இவனை இப்படியே திருப்பூற்றுடன் முடிவு பண்ணிட்டு திருவியாருக்கு அழைக்காம பின்னாடி காசி படையில் போய் அப்புறம் கைலாய பயம் பார்க்க முயற்சி பண்ணி கைலாய காட்சியை திருவியாற்றில் நாம் காட்டும் பொழுது இவன் வந்து திருவியாற்றில் தரிசனம் பண்ணட்டும் என்று இறைவன் திருவுள்ளம் கருதியமையினால் அந்த யாத்திரையில் திருவியார் போகவில்லை என்ற குறிப்பை எழுத்தெண்ணி படித்த பழைய சன்னியானம் சொன்னார்கள். ஆதலினால் அவ்வளவுக்கு சிறந்தவராயிருக்கிற திருநாவுக்கரசருடைய திருவடியை வாழ்முதல் தெய்வமாக கருதி கொண்டு குரு குரு என்று குருவே துணை என்று வாழ்ந்த மிகப்பெரிய அப்புதடிகளும் அவர் மனைவியாரும் பிள்ளைகளும் அந்த ஊர் மக்களும் காண்டற்கரிய தெய்வமாயிருக்கிற திருநாவுக்கரசரை கண்டு களித்தது மட்டுமல்லாமல் 60 ஆண்டு இறந்த குழந்தை தமிழ்ப்பதிகம் பாடி எழுப்பி தந்த காட்சியும் கண்டு மகிழ்ந்தார்கள். அந்த அப்புதடிகளுடைய திருவடிகளுக்கு போற்றுதல் சொல்லி அவர்கள் திருவடி பேர் பெற்ற நிலைகளையெல்லாம் நாம் நினைவுபடுத்தி கொண்டு அவரை பற்றி சொல்ல வந்த சிவபிரகாஷ் சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலையில் இந்த அப்பூதி நெருப்பில் நின்று தவம் பண்ணானா இல்லை, நீரில் நின்று தவம் பண்ணானா இல்லை, சாப்பிடாமல் தவம் பண்ணா இல்லை, நீரில் நின்றான் அலன் அனலில் நின்றான் சொல்லிட்டு இந்த திருநாவுக்கரசு என்னும் ஒரு பெயர்தான் ஒரு சொல் தான் எழுதியும் பேசியுமே துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி என்று நால்வர் நான்மணி மாலையில் பாடுகிறார் சிவபிரகாசர் என்ற செய்தியை சொல்லி அந்த ஒரு நம்பி அப்பூதி திருவடிகளுக்கு வணக்கம் தெரிவித்து அவர் துணைவியார் திருவடிகளுக்கு வணக்கம் தெரிவித்து அந்த பிள்ளைகளெல்லாம் நாம் வணங்கும் பொருள்களாக இருக்கிற அந்த நிலையை சொல்லி இவர்களையெல்லாம் ஈடேற்ற மண்ணுகர் ஈஸ்வரனுக்கு வணக்கம் தெரிவித்து நாளை பொழுதில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி நாளை பொழுதில் தலைப்பு என்னவென்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமிழகத்திலிருந்து கைலாயம் போகிறார், அங்கிருந்து வந்தவர் அங்கு போக போகிறார், அதனுடைய வரலாற்று தொடர்ச்சியை நாம் சொல்லி நமக்கு நம் தமர் ஆரூரன் என்ற தலைப்பிலே நாம் சிந்தனை செய்வோம். சேரமான் பெருமாள் நாயனாரும் இணைந்து போன காட்சியை நாம் நாளைக்கு சிந்திப்போம் என்பதை தெரிவித்து இந்த வகையில் ஒரு நம்பி அப்போதினுடைய திருவடிகளை போற்றி நாம் என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பஞ்சாட்சரம் சொல்லுவோம். ஒரே ஒரு செய்தி சொல்லு, நம்புங்க. நம்பிக்கைதான் இறை. இம்பி சந்தேகப்பட்டாலும் போச்சு சார், ஐயமற சந்தேகம் அற, யார் எது கேட்டாலும் அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. இன்னும் சொல்ல போனால் இறை மறுப்பாளர்கள் இறை சந்தேகிக்கிறவங்க வார்த்தையெல்லாம் தயவுசு காதில் வாங்கிடாதீங்க. அந்த அந்த கூட்டத்திலேயே இருக்காதீங்க, அது நம்மையும் கெடுத்துடும். அதனால் அந்த வைப்ரேஷன் நம்ம கெடுத்துருங்கிறதுனால கெட்டவர்கள் சகவாசை தூக்கி எறிந்து விடுங்கள். அபிராமி பட்டர் 79வது பாடல் பாடுறார், அப்போ தான் அம்பாள் இப்படி தாடகத்தை கட்டி வானத்தில் வீசி எறிகிறார் நிலவா. முதல் பாட்டு உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்து இலகும் உணர்வுடையோர், அப்படி படிக்கணும், உச்சித்திலகமும் படிக்கக்கூடாது. அது எப்படி என்ன விளக்குங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன். அந்த அபிராமி பட்டர் 79வது பாட்டு, விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, அது கிடக்க பழிக்கே சுடன்று வெம் பாவங்களே செய்யும் பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூற்று இனி. தெளிவு, நல்லவர்கள் இணக்கத்தை பெற்ற நாம் தயவு செய்து தீவிர இணக்கத்தை துண்டித்துக் கொள்ள வேண்டும். பெரியாரை துணை கொள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் சிற்றினம் சேராமை என்ற வகையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். அந்த நம்பிக்கையை நாம் சத்சங்கத்தில் அடிக்கடி சந்தித்து நல்ல ஆத்மாக்களோடு நாம் உரையாடுவோம் உறவாடுவோம் என்ற வகையில் இந்த சத்சங்க கூட்டம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல பரம்பொருள் கூட்டி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நாம் பஞ்சாட்சரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுவோம். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம்.
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். நாளைக்கு இந்த பெரியபுராண சிந்தனை தற்காலிகமாக நிறைவு நாள். தொடர்ந்து எப்போ அழைத்தால் வருவேன், நான் வர காத்திருக்கிறேன். திருவிளையாட புராணம், கந்த புராணம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ், இன்னும் நம்முடைய நூல்கள், சசங்க நூல்கள் எல்லாம் எதாக இருந்தாலும் அடியேன் பேச காத்திருக்கிறேன் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த சசங்கம் என்றும் நம்முடைய உறவு தொடர வேண்டும் என்று திருவருளையும் குருவருளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு நாளைக்கு தற்காலிகமாக நிறைவு நாள். நாளை மாலை வந்து கலந்து கொள்ளுங்கள். நாளை மாலை சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.